என் கூட இருந்த என் சொந்தக்காரன், என் கூட பிறந்தவன், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் நண்பன் நினைச்சவன், அவன் ஆண்டவர் என்னை கல்லறிஞ்சிட்டான். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, இந்த நாட்களுக்கு பின்பு அவர்களுக்கே ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உன்னை கர்த்தர் எழுப்ப போகிறாராம். உன் கண்ணீரை மனுஷன் பார்த்தானோ இல்லையோ, உன் கண்ணீரை தேவன் பார்த்தார். எது நிமித்தம் நீ கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறாயோ, இந்த கண்ணீருக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு. என்ன பிரச்சனை சிஸ்டர்? எனக்கு பயங்கர பெயினா இருந்தது. ஒன் மந்த் ரொம்ப பெயினாக இருந்தீங்க, ஆனால் தூக்க முடியாது. இங்கே ஒர்ஷிப் பண்ண விடுதலை ஆயிட்டீங்க. நல்ல கைகளை தட்டி இயேசப்பா மகிமைப்படுத்துவோம். இந்த பிள்ளை எத்தனை பேர் நேற்று பார்த்தீங்க? அந்த கண்ணாடி எங்கம்மா? ஓகே, ஆனால் கண்ணாடி விசுவாசத்தில் இருக்க. ஆமாம். இப்போ எப்படி இருக்கு உனக்கு? இப்போ எனக்கு தெளிவாக இருக்கு. நல்ல கையை தட்டி இயேசப்பாவை நம்மை நீரப்பிடுவார், ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. சொல்லுவான், நம்மை நிரப்புவா. நம்மை நீரப்பிடுவார், ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. 2023 மாதிரி 2024 என் வாழ்க்கை இருக்க போகிறது கிடையாது. 2024 எனக்கு கர்த்தர் ரொம்ப ஸ்பெஷலா வச்சிருக்கிறார். ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன்னு சொல்லி நம்புகிற பிள்ளைகள் ஒரு நிமிஷமாவது முழு பலத்தோடு ராஜாவுக்கு கைகளை தட்டி, நல்ல கைகளை உயர்த்தி தட்டுவோமா. நான் விசுவாசிப்பேன், நீங்கள் தட்டும்போது ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்வாராக. இந்த கூட்டத்திற்கு எத்தனையோ தடைகளை சாத்தான் கொண்டு வந்தாலும், இன்றைக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் காணும்படி செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைகள் யாரையும் பார்க்காத, உன் பக்கத்துல யார் இருக்கிறா, உன் முன்ன யார் இருக்கிறா, உன் பின்ன யார் இருக்கிறான்னு பார்க்காத, ஒரே ஒரு தேவத்தை மட்டும் பார். அவருடைய மகிமையின் பிரசன்னம் இன்னைக்கு அளவில்லாமல் உங்களை நிரப்பட்டும். அவருடைய மகிமையின் பிரசன்னம் அளவில்லாமல் உங்களை நிரப்பட்டும். எல்லோருமாய் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, எத்தனை பேர் இயேசுவை பார்க்க வந்திருக்கீங்க, அவங்க சத்தமாக எவ்வளவுக்குள்ளாக கூப்பிட முடியுமோ அந்த அளவு இயேசுவே நீ கூப்பிடுற வேளையில் வானங்களை கர்த்தர் திறப்பாராக. வானங்களை கர்த்தர் திறப்பாராக. அவருடைய மகிமை உங்க வாழ்க்கையில வெளிப்படுவதாக. எல்லோருமா இந்த கூட்டம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கூட்டமாக, வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்குகிற ஒரு கூட்டமாக, சாத்தானின் அரண்களை எல்லாவற்றையும் உடைத்து நிர்மூலமாக்கக்கூடிய கூட்டமாக, வாழ்க்கையில இவ்வளவு நாள் உன்னை பாழாக்கின போராட்டங்கள், உன்னை பலவீனப்படுத்தின சஞ்சலங்கள், உன்னை நொறுக்கின எல்லா காயங்களையும் இந்த கூட்டத்தில் கர்த்தர் மாற்றி உனக்கு ஜெயத்திற்கு மேல உனக்கு ஜெயத்தை கொடுத்து, நன்மையினால் உன்னை நிறுத்தியாக்கி, கழுகுக்கு சமானமாய் உன் வயதை கர்த்தர் திரும்ப வாழ வயது போலாக்கி உன்னை நிரப்ப போகிறார். நம்புற பிள்ளைகள் நல்லா கூட ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி, கம் ஆன் பீப்புள், நல்லா தட்டு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாத உன் சத்தத்தை எந்த அளவு உயர்த்த முடியுமோ அந்த அளவு உயர்த்தி இயேசுவே நீ கூப்பிடுற வேளையில் வானங்களை கர்த்தர் நமக்காக இப்பொழுது திறப்பாராக. ஓ, வானங்கள் திறக்கப்படட்டும், நன்மைகள் உண்டாகட்டும், தடைகள் விலகட்டும். இந்த கூட்டத்திற்கு எதிராக எழும்புகிற எல்லா ஆமானின் வல்லமைகள், எல்லா ஆமானின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி போகட்டும். எல்லாரும் தேவ பிள்ளை எல்லாருமாய்
கரங்களை உயர்த்துவோம். இந்த பட்டணத்தில் ஒரு மாற்றத்தை ஆவியானவர் தரட்டும். இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்கட்டும். எத்தனையோ காரியங்கள் இதுக்கு முந்தி நடந்திருக்கலாம் ஆனா இந்த கூட்டம் நிச்சயமா இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சேமத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க, உனக்கு விரோதமா எழும்பின அந்த பிசாச இந்த பட்டணத்தை சாபத்திற்குள்ளாய் மாற்றின அந்த சாத்தானின் வல்லமைகளை இப்பொழுது நீ வாயை திறந்து கைகளை தட்டி ஆர்ப்பரிக்கும் போது மாற வேண்டியது எல்லாம் மாற போகிறது. நம்புற பிள்ளைகள் நல்லா கூட ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டே. அற்புதம் வேணும் சொல்ற பிள்ளைகள் சும்மா இருக்காதி. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள? உண்மையாவா? நல்ல ஆமைன்னு சொல்றவங்க நல்ல ரெண்டு கையை உயர்த்துங்கப்பா. மால்சா காபா டாலா. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டீங்க? நான் உடனே ஒன்று சொல்றேன். இந்த காலையிலலாம் இந்த பாஸ்டர் சபையில் எவ்வளவோ அற்புதங்களை கர்த்தர் செய்தா, எவ்வளவோ அற்புதம் தொட ஆண்டு ஒரு அற்புதம் செய்த. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கூட்டத்தில் இப்போ அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள்? ஐயா கொஞ்சம் மானிட்டரை எனக்கு கொஞ்சம் ஏற்றி விடுங்க. மானிட்டரை கொஞ்சம் ஏற்றுங்க. கொஞ்சம் ஸ்பீக்கரை அவனை கொஞ்சம் ஃப்ரெண்டில் வாங்க. அப்புறம் நான் இறங்கும் போது பின்னால் தள்ளிக்கலாம். மால்கா பாட்டாலா. கொஞ்சம் மானிட்டரை மட்டும் எனக்கு வைங்க. ஆமாம், கொஞ்சம் ஃப்ரெண்டில் கொண்டு வாங்க. அப்புறம் நான் இறங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மானிட்டர் க்ளோஸரா கொடுங்க. மால்கா பாட்டாலா ராக்கா பா ஷாட்டா. விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீ வாங்குறிய இல்லையோ. பக்கத்துல பார்த்து தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ பைய கையை பிடிச்சுக்கோங்க. நீ வாங்குறிய இல்லையோ. ஆண்டவரிடத்திலிருந்து மொத்தமா வாங்கிட்டு போக போறேன்னு சொல்ற பிள்ளைகள் மாத்திரம் ரெடியா இருக்கிற பிள்ளைகள் ரெண்டு கைகளை அசைச்சு காட்டுங்க பார்க்கலாம். ரெடியா இருக்கிறேன். 2023 நிறைய பிரதர் எனக்கு கொஞ்சம் மானிட்டர் கொடுங்க பிரதர். 2023 நிறைய நான் விட்டுட்டேன். தேங்க்யூ. இதே கண்ட்ரோல் வச்சுக்கோ. 2023 நான் நிறைய விட்டுட்டேன் நன்மைகளை. கையில வர வேண்டியது எல்லாம் என் கையை மீறி போயிட்டு. ஆனா அந்த 2024 மொத்தமா வாங்க போறேன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கூட இப்ப நான் சொல்ல போற 1, 2, 3 நான் சொல்லும் போது நீ சத்தமா ஜீசஸ் நீ சொல்ல போகிற. எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த வேளையில வேதம் சொல்லுகிறது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் இயேசுவே கர்த்தர் என்று. இப்ப நீங்க சொல்லும் போது எல்லாம் கால்களுக்கு கீழாக வரும்படியாய் தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்க வாழ்க்கையில காணும்படி கர்த்தர் செய்ய போகிறார். நம்புற பிள்ளைகள், இந்த கூட்டம் யாருக்காகவோ இல்ல, உனக்காகவே ஏற்படுத்தி இருக்கிறான். நீ நம்பினா ஆண்டவர் உன்னை நேசிச்சதால, ஆண்டவர் உன்னை ரொம்ப ரொம்ப அன்பு கூர்ந்ததால உன்னை இந்த கூட்டத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்னா, இப்போ ரெடியா இருக்கிற பிள்ளைகள் மாத்திரம் நான் 1, 2, 3 சொல்லும் போது யாரும் மற்றவனெல்லாம் பார்க்காம சத்தமாய் இயேசுவே நீ கூப்பிடும் போது அநேக அற்புதங்கள் உன் கையில இப்பொழுது வந்து சேர போகிறது. நம்புற பிள்ளைகள் ரெடியா இருக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா ஒரு ஆமென். சத்தமா ஒரு ஆமென். சத்தமா மால்டா லா காபோ. இயேசுவே நீ சொல்ற வேளையில் வானங்களை கர்த்தர் இப்பொழுது உங்களுக்காக எனக்காகவும் திறந்து என்ன முகாந்திரத்தோடு இந்த விடுதலை பெருவிழாவை தேவன் ஏற்படுத்தினாரோ அந்த முகாந்திரம் நிறைவேறுவதாக விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கூட ரெடியா இருக்கிறவங்க கைகளை அசைத்து காட்டுங்க பார்க்கலாம். Come on people, ரெடியா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ரெடியா இருக்கீங்களா? ஆமே. நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று நம்புற பிள்ளைங்க. ஆமே. சின்னதல்ல, ரொம்ப பெருசா இயேசப்பா எனக்கு செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் அவங்க மாத்திரம் பக்கத்துல பார்த்து கேளுங்க, விட மாட்டேன் இன்னைக்கு அவரை. சத்தமா சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க சத்தமா. ஆமே. நம்ம கூட்டம் வந்து
ஏதோ வந்துட்டு பிரசங்கியார் மட்டும் ஊழியக்கார மட்டும் பிரசங்கம் மட்டும் போற கூட்டமா இருக்கா? நீங்களும் பேசுங்க, வாயை திறந்து வார்த்தைகள் வரும்போது ஆமென் சொல்லு, சொல்லுங்க சத்தமா. ஆமென்னா என்ன அர்த்தம்? ஆமா, உனக்கு நன்மை வரணுமா வேண்டாமா? ஆண்டு உன்ன பதன சொல்றார், 2023 என் பிள்ளைகள் ரொம்ப அழுதுட்டு. ஆண்டு சொன்ன வார்த்தை இதுதான், 2023 முழுவதும் கண்ணீர் தான், அழுகையின் பள்ள தாக்குதான், நீ விரும்பாத பாதைகள் தான். ஆனா 2024 உனக்கு அழுகை அல்ல, ஆனந்த கண்ணீராக கர்த்தர் உனக்கு மாற்றி தரப்போகிறார். இப்படியா இப்படியா கை தட்டுவீங்க? கைய தட்டும் போதே வானம் திறக்கப்படுவதாக, கைய தட்டும் போதே கைய தட்டும் போதே பரலோகம் நமக்காக திறக்கட்டுமே. உங்க ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு எழுப்புதல் வந்துடுச்சுன்னா இந்த வேலூர் பட்டணமே மாறும். நான் சொல்றேன், வேலூர் பட்டணத்தை மாற்றுவார்னா உன் வாழ்க்கையை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? மாற்றுவாரு நம்புற பிள்ளைங்க, 2024 சாத்தானுக்கு எதிராக உன்னை எழுப்பி, எவன் உனக்கு விரோதமா எழும்பி நின்றானோ அவனுக்கு விரோதமாக உன்னை எழுப்பி உன்னை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு நோக்கமா இருக்க போகிறது. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கூட கைய தட்டே. விட்டுறாது விட்டுறாது, கைய தட்டு கூப்பிடு. அன்னைக்கு பரிதிமை குருட வழி அருகே பிச்சை எடுத்து கொண்டிருந்தானா, அவனுக்கு கேள்விப்பட்டான், என்னன்னா இந்த வழியா தான் இயேசு போகிறான்னு கேள்விப்பட்டானா? எத்தனை நம்புறீங்க இன்னைக்கு இந்த வேலூர் பட்டணத்துல, இந்த சிஎஸ்ஐ சென்ட்ரல் சர்ச்ல, இந்த ஹால்ல இயேசு கடந்து போகிறாருன்னு சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா பரலோகத்துக்கு கேட்கிற மாதிரி, பரலோகத்துக்கு கேட்கிற மாதிரி நம்ம இப்ப சத்தம் போடுற வேலையில, இப்ப ஒன்றும் இல்லை ஒரு மீட்டிங்கில் சில வேலைகள் நான் ரூமில் ஜோம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கும் போது ஆண்டவர் சில காரியத்தை எனக்கு சொல்லுவார், அதை மட்டும்தான் நான் யோசிப்பேன், வேற எதையுமே யோசிக்க மாட்டேன். அந்த ஆண்டவர் சொல்றதை அப்படியே நான் செஞ்சிட்டேன்னு நினச்சிக்கோங்களேன், அந்த கூட்டமே வேற மாதிரி இருக்கும். சொல்லுங்க. ஆமே ஆமாம், நிறைய அனுபவங்கள் இது நடந்திருக்கு. ஏன்னா ஒரு வாட்டி மலேசியாவில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது என் மனசுக்குள்ள ஆவியில் ஒரு பாட்டு, சும்மா பாட்டு பாட மாட்டேன், ஆண்டவர் என் உள்ளத்தில் ஒரு சில பாடல்களை ஏவுவார், அந்த பாடலை என்ன செய்வேன்னா பாடுவேன். அப்போ ஒரு முறை மனசுக்குள்ள ஆவியில் ஒரு ஏவுதல், அற்புதர் அற்புதர் அற்புதன் பாட்டு ஏவிட்டே இருக்கு. அப்போ என் மனசுக்குள்ள என்ன தோணுச்சுன்னா மீட்டிங்கில் போய் இந்த பாட்டை தான் பாடணுங்கிற ஒரு ஏவுதல் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு, ஆவியானவர் ஏவிட்டே இருக்கிற. ஆனால் மீட்டிங்கில் போய் என்ன பண்ணிட்டேன், பாட்டை மாத்திட்டேன். என்ன செஞ்சிட்டேன்? மாத்திட்டேன். மீட்டிங் ஒருவேளை ஆண்டோட இறக்கத்தோட முடிஞ்சிச்சு, ஆனால் எனக்கு ஒரு நிறைவு இல்லை. என்னது இல்லை? ஒரு நிறைவு, ஒரு சும்மா ஒரு கூட்டம் கிடையாது. இப்போ இந்த கூட்டத்தை முடிச்சு நான் போகும்போது என் ஆவியில் ஒரு நிறைவோடு நான் போகணும். சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. அப்போ நிறைவு இல்லை, மனசெல்லாம் துக்கமாக இருக்கு, ஆவியில் சரியான துக்கம். ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன ஆண்டவரே? அப்பட்ட கேட்குறதன் என்னப்பா விட்டுட்டீங்க, நான் விரும்புகிற மாதிரி நீங்கள் மீட்டிங் இல்லையே. அப்போ ஒரு சின்ன பையன், ஒரு 3-4 வயசு இருக்கும், ஒரு பாஸ்டரோட பையன் என் முன்னால வந்து பாட, நான் பாருங்க, அற்புதர் 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 இயேசு, எஃப் மைனர். ஆமே, ஒரு அலையில சொல்லக்கூடாதா? நான் அழுதுட்டேன். என்ன செஞ்சேன்? அழுதுட்டேன். மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீர் எனது பாடல் படிதான் ஏவுனீர், ஆனா நான் பாடலை. அடுத்த 2 நாள் ஒரு கூட்டம் இருந்துச்சு அந்த இடத்துல, மலேசியா கிளாங்ல. அற்புதம்னா நீங்களா சும்மா சாதாரண அற்புதம் இல்ல, கேன்சர் எல்லாம் ஈஸியா சுகமாச்சு, தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன் நான். தொடத்தோட அற்புதம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு அந்த அற்புதத்தால கத்தனமே நிரப்புவா? அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும்
இயேசு அற்புதர் பாடலாமா அற்புதர் 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 இயேசு நல்ல கை தட்டி அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத சந்தோஷமா அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் நல்ல சந்தோஷமா அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர் ஆமா இல்லையா எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் பல்லமா என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர் ஆமென் உலகத்தில் நீரு போனிலும் எங்களை சுப்பெரியவர் அற்புதரே ஒரு வைராக்கியமா உலகத்தில் நீரு போனிலும் எங்களை சுப்பெரியவர் அற்புதரே உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே நல்ல உண்மையாய் அவரை நீங்க மட்டும் சத்தமா பிசாச வைக்கப்படுத்தி பாடலாமா உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் பிசாச வைக்கப்படுத்தி கமான் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர் சத்தமாய் உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு இன்னும் சத்த அற்புதம் வேணும்னு சொல்ற பிள்ளைங்க என் குடும்பத்தில் இந்த 2024 ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே இன்னும் சத்தமாய் உண்மை என் பிள்ளைகள் வாழ்க்கையில என் பிசினஸ்ல என் ஊழியத்துல அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க சத்தமா உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர் 1 2 3 4 உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே ஆமே உண்மையா ரிபா லதா ரபா தேடும் கட்டுகள் உடையட்டும் ஆண்டவர் அற்புதரே அற்புதர் 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 இயேசு அற்புதர் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் பல்லமா அற்புதர் 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 நல்ல கை தட்டி அற்புதர் ஆமென் அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு நல்ல கையை தட்டி தட்டி சத்தமா இப்ப நான் 1 2 3 சொல்லும் போது எந்த அளவு சத்தமா இயேசு இல்லனா ஜீசஸ் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இயேசு இல்லனா ஜீசஸ் பக்கத்துல காதுல போய் சொல்லுங்க ஜீசஸ் சத்தமா சொல்லுங்க வாலிப சகோதரன் வாலிப சகோதரிலாம் சும்மா இருக்க கூடாது சத்தமா சொல்லு சாத்தானை வெக்கப்படுத்து ஆமென் மாற வேண்டியதெல்லாம் இப்ப மாறட்டும் நம்புற பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பா இப்போ 1 2 3 நான் சொல்லும் போது அதாவது மூச்சு விட்டு விட்டு நீ சத்தினாலும் பரவாயில்லை ஆனா ஒரு நிமிஷமாவது ஜீசஸ் என்கிற வார்த்தை இந்த பட்டணத்துல இந்த இடத்துல ஒழிக்கணும் நம்புற பிள்ளைகளை ஒரு ஆமென் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க இயேசு எனக்கு சுகம் கொடுத்துட்டார் விடுதலை கொடுத்துட்டார் என் நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்துங்கப்பா ஏன் இதை சொல்ல வந்தேன்னா அந்த கர்நாடகாவில் அந்த மீட்டிங்கில் பெரிய கூட்டம் இதெல்லாம் கூட்டமே கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3000 பேராக அந்த கூட்டத்தில் உட்காந்துருப்பாங்க ஓப்பன் மீட்டிங் அப்போது நான் சொன்னேன் சத்தமாக சொல்லு இயேசுவேன்னு கூப்பிட்டு அற்புதத்தை இயேசப்பா செய்ய போகிறார் அப்போ அதில் அந்த கூட்டத்தில் பின்னால் வந்து அந்த பூஜாரி யாரோ ஒருத்தர் வந்து வந்திருக்கிறார் மீட்டிங் பண்ணுறவர் மீட்டிங்கை பார்க்குறதுக்காக ஒரு பூஜாரி ஒருத்தர் வந்திருக்கிறார்
இங்க இயேசுவேன்னு கூப்பிடும் போது அவருடைய கண்கள் பார்த்திருக்கிறது தேவதூதர்கள் மேடையில இறங்கினாங்களாம். இத உங்ககிட்ட போய் நான் சொல்றேன் பாரு, உண்மை ஐயா. நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்க தானே, அந்த அம்மா வந்திருக்கீங்களா? நேற்று கூட ஒரு அம்மா சொன்னாங்களா, தேவ தூதர்களை இந்த இடத்துல பார்த்தோன்னு வரல இன்னைக்கு வந்திருக்கீங்களாமா? காட் பிளஸ். நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை தரட்டும்? எனக்கு தெரியும் ஆசையோடு வந்து உட்கார்ந்துருக்கீங்க தானே, உங்களை ஆண்டு வெறுமையை விட மாட்டாருமா. கண்ணீரெல்லாம் தொடச்சு தான் உனக்கு அனுப்ப போறார். இந்த வருஷம் உனக்கு சந்தோஷத்தின் வருஷமா தான் இருக்க போகிறார். நீ ரொம்ப நல்லா இருக்க போகிற. ஆமே. வெக்கப்பட்ட காலங்கள், தலை குனிந்த காலங்கள், ஏமாற்றப்பட்ட காலங்கள், வெறுமையை பார்த்த காலங்கள் எல்லாம் மாறி இந்த புதிய ஆண்டு உனக்கு நன்மையின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக. அப்ப ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கிறவங்க ரெண்டு கை அசைச்சு காட்டுங்க பாப், நல்லா அசைஞ்சு காட்டுங்க பாப், நல்லா நல்லா நல்லா. 1, 2, 3 சொல்லும் போது ரோலிங் அடிக்கும் சத்தமா, ஜீசஸ் கத்த போறீங்க. ரெடியா? எத்தனை பேருக்கு அற்புதம் வேணும் அவங்க மட்டும் கை வைத்துங்க பா. வேணுமா? இன்னைக்கு அப்பா செய்ய போறார். ரெடியா இருங்க. பரவாயில்ல, அந்த பிள்ளைலாம் கண்ணாடி எல்லாமே வந்திருக்காதுனாமா, சூப்பர்ல. வாமா வாமா, இந்த சாட்சியெல்லாம் கேட்டுட்டு சத்தமா கூப்பிடுங்க. வா பாப்பா, ஃப்ரெண்ட்ல வா. நேரம் இந்த பிள்ளை எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, கண்ணாடியோட தான் அந்த பிள்ளை வந்துச்சு இல்லையா இல்லையா? எத்தனை பேர் பார்த்தீங்க அந்த பிள்ளைய கண்ணாடியை வச்சு? மேலே வாமா, வேலைமா, சீக்கிரம் வாலிப பிள்ளைகள்லாம் சீக்கிரம் ஓடி வரும். மால்ட்டா விட்டுறாதானே. ஆச்சரியமா இருந்துச்சு இந்த கண்ணாடி. இந்த இந்த விசுவாசத்தை ஏசப்பா ரொம்ப ரொம்ப நீனே சொல்லுமா மால்கா பாற்றா. இந்த பிள்ளை எத்தனை பேர் நேற்று பார்த்தீங்க அந்த கண்ணாடி எங்கம்மா? ஓகே, ஆனா கண்ணாடி விசுவாசத்துல இருக்க. ஆமா. இப்ப எப்படி இருக்கு உனக்கு? இப்ப எனக்கு தெளிவா இருக்கு. நல்ல கைய தட்டி ஏசப்பாவ ஐயா, டாக்டர்ஸ்களால செய்ய முடியாதத கண்ணாடியால கூட செய்ய முடியாதத இயேசுவின் வல்லமை செய்யும். நம்புற பிள்ளைங்க இப்படியா கை தட்டுவீங்க? இது எங்கேயோ வந்த பிள்ளை இல்ல, உங்க ஊர் நினைக்கிறேன், பக்கத்துல தான் இருக்கிறா. ஆமே. இந்த மாதிரி சில சாட்சிகளை பார்க்கும் போது என் மனசுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமே. கொஞ்சம் நல்லா வித்தியாசம் இருக்காமா? வித்தியாசம் இருக்கு. நல்லா இருக்கு. சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா. உண்மையா? அதே நம்பிக்கையோட இரு. உன் விசுவாசத்தின்படியே ஆண்டவர் உனக்கு செய்து உன்னை ஆசீர்வாதமா எடுத்து நிறுத்துவா. ஆமே. காட் பிளஸ் யூமா. சார் ரெடியா இருக்கீங்களா சத்தமா இயேசுவேன்னு சொல்றதுக்கு? அவளுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, நம்ம என்னடா கண்ணாடி பொண்ணு, ஆண்டவர் அதை மாற்றட்டுமே நினைச்சான். நீங்களும் உன்னை விசுவாசிச்சீங்கன்னா ஆண்டவர் அதை உங்களுக்கு செய்வார். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. தேவன் நம்மகிட்ட விரும்புகிற இருதயமே அவரை போல நம்ம தாழ்மையாய் அன்புள்ளவர்களாய். ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. இவன் அந்த சபை, இவன் அப்படிப்பட்டவன், அவன் அவன் இவன், அந்த பேச்செல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமே கிடையாது. ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுவை காட்டிட்டு போயிடணும், அவ்வளவுதான். சொல்லுங்க. ஆமாவே இல்லையா? எத்தனை பேர் காட்ட போறீங்க அவங்க மட்டும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கப்பா. சும்மா நீ நான் சண்டை போட்டுக்கிட்டு, நீ பெரியவன் நான் பெரியவன், என் சபை பெருசு உன் சபை பெருசு நான் பெரியவன், அந்த பருப்புலாம் ஏசப்பட்ட வேகவே வேகா. உன் வீட்டில் வேணா பருப்பு வேகும், ஆண்டவர்கிட்ட வேகவே வேகா. அவருக்கு முன்பதாக தாழ்மையா இருந்தால்தான் அவரே உன்னை நோக்கி பார்ப்பார். சொல்லுங்க. ஆமே. ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு விரோதமாக, இந்த கூட்டத்துக்கு எதிராக கூட பல காரியங்கள் எழும்பலாம், பேசலாம். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்லுவேன், இதை ஏற்படுத்தினது கர்த்தர். ஆமே. சில சில மனுஷர்கள் எல்லாம் நம்பி போய், ஒரு நாள் மனுஷனை நம்பாத, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனை நம்பவே நம்ப, இயேசுவன் நம்ப. அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷனை நம்பவே, கைப்பிடிச்சு சொல்லுங்க,
இவன் பேரை போட்டா நமக்கு பெரிய இது வந்துடும், அவன் பேர் போட்டா நமக்கு பெருசா வந்துடும், இவன் போட்டா நமக்கு நின்றுவான், ஒரு பயன் நிக்க மாட்டான். இயேசு என்கிற நாமம் மட்டும்தான். இந்த மீட்டிங்காக ஆண்டவரை ரொம்ப ஆயத்தப்படுத்தின, இந்த மீட்டிங்காகவா இதுக்கெல்லாம் தெரியாது. ஆனா ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் நான் முழு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நேற்று சென்னையில இருந்து வரும்போது ரொம்ப ஆசையோடு வாரம், பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு வாரம். ஆனாலும் உள்ளே வரும்போதே சில விஷயங்கள் என்னை ரொம்ப உடைச்சிச்சு. அந்த நேற்று உங்களை எல்லாருமே தெரியும். அப்போ இன்னைக்கு காலையில் வந்து சரி, அவர் ஆராதனை போகிறது கூட, பாச சபைக்கு போகிறது கூட எனக்கு அவ்வளோ ஒரு விருப்பம் இல்லை. விருப்பம் மீன்ஸ் என்னென்னா, ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன ஆண்டவரே சரி, ஆனாலும் சொல்லிட்டோம். அவர் நிறைய வருஷம், 5 வருஷத்துக்கு முந்தையே என்னை வச்சு அவங்க இடத்துல ஒரு மீட்டிங் நடத்தணும்னு ஆசைப்பட்டு அது ஏமாற்றமாக போச்சு அவருக்கு. அதனால் எப்படியாவது அதை நம்ம ஃபில் பண்ணிடணும் சொல்லிட்டு தான் நான் போனேன். இதில் என்ன நடந்ததுன்னா, எப்போவுமே எங்கள் காரில் ஏற வேண்டிய நான் இன்னைக்கு நம்ம பிரதர் அவர் என்ன சொன்னார், அவர் வந்திருந்தானே அவர் காரில் ஏறினேன். கரெக்டாக இந்த அது என்ன சரவணா போனா அலங்காருன்னு ஒரு கடை, அந்த இடத்துல ஒரு கடை இருக்கு. எங்கள் காருக்கு மேலேயே ஒருத்தன் அண்டி அடிச்சிட்டான், ஒரு லாரி பார்த்துக்குங்க அடித்து. அவன் அது பாட்டுக்கு அதை அவன் ரியாக்டே பண்ணல. எங்கள் பின்னால் வர்றவங்களாம் பார்க்குறாங்க, அவன் கொஞ்சம் ஸ்பீடு அடித்தானா வண்டி கவுந்துருக்கும். எந்த அளவு சத்துருவுடைய தந்திரம் இருக்கு பார். அப்போ தான் நினச்சேன், இன்னைக்கு இருக்குடா உனக்கு மொத்தமாக கத்தர் உனக்கு காலி பண்ண வேண்டிய நேரமாக. இவ்வளவு தடைகளை வச்சிருக்குன்னா எத்தனை பேர் நம்புறீங்க? ஏதோ ஒரு பெருசா இயேசப்பா உங்களுக்கு செய்யறதுக்கு தானே இப்படி வச்சு கொண்டு வந்திருக்கிறார். ஆமாம் இல்லையா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கப்பா. சரியா? சரி. ஒரு சின்ன, எல்லாரும் ரொம்ப ரொம்ப நின்று களைச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் எல்லாம் எலும்பு நின்று நான் சொல்றதை சொல்லிட்டு உட்காரேன். அப்புறம் நம்ம அப்படியே மீட்டிங்குள்ள போயிடலாம். எல்லாம் எலும்பு நிற்கலாமா? எலும்பு நின்று ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவேன்னு ஒரு நிமிஷம் சத்தமாக, இந்த பட்டணமே அசையும்படியாக, இந்த பட்டணமே ஆசீர்வதிக்கப்படும்படியாக. ஆமென் சொல்லக்கூடாதா? ரெடியா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பாமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ரெடியா இருக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பா. மல்காபா சாகாபா. ரெடியா இருக்கீங்களா? இயேசுவேன்னு கூப்பிடுறவங்க இயேசுவேன்னு கொடுங்க, இல்லைனா ஜீசஸ்ன்னு கூப்பிடுறவங்க சத்தமா ஜீசஸ்ன்னு சொல்லும் போது அற்புதத்தை இயேசப்ப நமக்கு செய்ய போகிறா. ரெடியா இருக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி come on. 1 2 3 come on. உடாத ஜீசஸ் சத்தமா. நீ சொல்ல உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லாம் விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த நாமத்துக்கு முன்பதாக சாத்தானின் கோட்டைகள் உடைந்து போகிறது. அந்த நாமத்திற்கு முன்பதாக அந்தகார வல்லமைகள், சாத்தானின் கிரியைகள் நிர்மலமாகி போகிறது. வெண்கல கதவுகளை உடைக்கிறார். இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது. அந்தகாரத்தில் இருக்கிற பக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையலையும் உனக்கு கர்த்தர் கொடுத்து சத்தமாய் 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 சத்தமா. இந்த சத்தம் போதாத, இது உன் வீட்டையே அசைக்காது. நான் சொன்ன இந்த பட்டணத்தை அசைக்கிற மாதிரி ஒரு நிமிஷம் சத்தமா சொல்லிட்டு உட்காரு. நல்ல சத்தமா ரெண்டு கைகளை உயர்த்தி சத்தமா சொல்ல போறீங்க, பக்கத்தில் ஒரு ரெண்டு பேருக்கா கை கொடுத்து கைகளை தட்டி சொல்லுங்க, மொத்தம கத்தரனை கொண்டு ஆசீர்வதிக்க போகிறார். அப்படி சொல்லிட்டு உட்காருங்க. கத்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு,
கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அபிஷேகம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய். எல்லோருமாய் கையை தட்டி கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலா இருக்கின்றவர், நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலா இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தாவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல 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 கர்த்தர் மேல் பார. எல்லாருமா சந்தோஷமா இன்னைக்கு வைக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றை உங்களை மேல வச்சிடறேன் சுவாமி. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலா இருக்கின்றவர், தம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலா இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தாவிக்காதே. ஆஹா, அவர் எல்லாருமா கையை தட்டும் போது அற்புதம் நடக்கட்டுமே. நல்ல 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 கர்த்தர் மேல் பாரு, நல்ல நல்ல தட்டியே. அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, லக்கவா அங்க இருக்கிறவங்க அப்படி முன்ன வாங்கம்மா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. நல்ல 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 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தாவிக்காதே. ஆஹா, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தோம், நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஒரு நிமிஷம், அந்த வார்த்தை என்ன? நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவருடைய சித்தம் நிறைவேற்றும் தானே வரும் இல்லையா? அவரே நம்மை, ஏங்க உங்கள்கிட்ட போய் கேட்குறேன் பார், நமக்கு இந்த பாட்டெலாம் எங்கே தெரியும்? நம்மை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம். அடுத்த வார்த்தை என்ன வரும்? அவரே எல்லாம் வாய்க்கு செய்வார். எல்லாரும் எத்தனை பேர் நம்புறீங்க? 2024 நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்கு செய்வார். நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்கு செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, காலங்கி தாவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பா, அதிசயம் செய்வா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு,
கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காப்பாடுபோதே. ஒரு வைராக்கியமாக என்னை தள்ளாட விட மாட்டார், என் காலை தள்ளாட ஒட்டார். என்னை காக்கிற தேவன் உறங்குவதில்லை தூங்குவதில்லை சொல்லுகிற பிள்ளைகள், கலங்கி தாவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், பாடலமா, கலங்கி தாவிக்க மாட்டே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல கையை உயர்த்தி தட்டி, கத்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தாவிக்க மாட்டே. அவரே நம்மை ஆதரித்தார், நல்ல நல்ல அதிசயம் செய்தா. இன்னோ இன்னோ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே காலங்கி தாவிக்க மாட்டே. ஆஹா, அவரே நம்மை ஆதரித்தா அதிசயம் செய். இன்னோ இன்னோ நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். பல்லமா, நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். மறுபடியுமா, நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ. என்ன கவனிச்சு பாடுங்க, எல்லாம் வாய்க்க செய்வார். நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, கமோன், எல்லாம் வாய்க்க செய்வார். நம்மை கர்த்தருக்கு சத்தமா சத்தமா சத்தமா, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போ, அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு காலங்கி தாவிக்க மாட்டே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்புற பிள்ளைங்க, நல்லா நீ கையை தட்டி வாயில திறந்து நீ அவரை நோக்கி பார்க்கிற வேளையில் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி. இந்த 2024 வருஷம் ஓ முகம் வெட்கப்படாதபடி கர்த்தர் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதித்து. நம்புற பிள்ளைக, மனுஷனை பார்க்காத, என்ன பார்க்காத, அவரை நோக்கி பார்த்து நீ கையை தட்டுகிற வேளையில் வானங்களை கர்த்தர் இன்னைக்கு நமக்காக திறக்கட்டும், வெண்கல கதவுகள் உடையட்டும். இப்படிப்பட்ட ஆராதனையில் மொத்தமா சேர்ந்து நம்ம ஆராதிக்கும் போது தேவன் நமக்காக பெரிய காரியங்களை அவர் செய்ய ரெடியா இருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் அந்நிய பாஷைகளை பேசி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இன்னும் ஆழமாய் இன்னிலிருந்து என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் உடையட்டும், எல்லா போராட்டங்களும் உடையட்டும். சத்ருவின் திட்டங்கள், சத்ருவின் தந்திரங்கள் எல்லாம் இன்னைக்கு நிர்மலமாகி போகட்டும். இன்றைக்கு கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின நாள், இதில் நான் களி கூறும்படியாய் ஒரு அபிஷேகத்தை இன்றைக்கே. விட்டுறாதீங்க, இந்த கூட்டம் இந்த மாதிரி ஒரு காரியம் அடுத்த நேரம் நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு நீ பெற்றுக் கொள்ளும் போது உனக்காக சர்வ வல்ல தேவன் உனக்காக எழுந்தருளி தேவ சபையில் அவர் எழுந்தருளி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க, இந்த 2024 வருஷம் கர்த்தர் எழுந்தருளுவீராக. என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில், என் ஊழியத்தில் எழுந்தருளுவீராக. கூட்டம் முடியும், நான் உன்ன ஒண்ணு சொல்வேன், இந்த கூட்டம் உன் வாழ்க்கையே மாற்ற போகிறது, உன் வாழ்க்கையே மாற்ற போகிறது. நம்புற பிள்ளைங்க, நம்புற பிள்ளைங்க, எத்தனை பேர் நம்புறீங்க, உன்னை ஒடுக்கினவன உன் மேல இருக்கிற தத்தளிப்பின் பாத்திரத்தை இந்த 2024
கர்த்தர் நீக்கி போட்டு உனக்கு ஒரு புது பலத்தை கொடுத்து நம்புற பிள்ளைங்க நல்ல கையை தட்டே. நன்றி செலுத்திட்டே இருங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. ஆண்டவரே இந்த கூட்டத்தை தொடுங்க. ஆண்டவரே உனக்காக அவர் கிரியை செய்கிற நேரம் வந்துட்டு. நீ ரொம்ப நாள் காத்து கொண்டிருந்த தானே, அந்த நேரம் வந்துட்டு. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா நல்லா கூட கையை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. ஆண்டவர் எனக்கு நேற்று சொல்லிதான் அனுப்புனார், என் பிள்ளைகள் ரொம்ப அழுதுட்டு, ரொம்ப அழுதுட்டேன்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்துங்க பாப்பா. ரொம்ப அழுதுட்டேன் பிரதர், என் கண்ணீர் ரொம்ப பெருசா இருக்கு, அவங்க மட்டும் கை உயர்த்துங்க பாப்பா. இந்த ஆராதனையில உன் கண்ணீர் எல்லாவற்றையும் கர்த்தர் துடைத்துதான். 2024 உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கையை தட்டி வாங்கிக்கோ. ரொம்ப உடைஞ்சிட்டீங்க தானே, உன்னை ரொம்ப உடைச்சிட்டாங்க தானே. உன் குடும்பம், உன் கூட இருந்தவங்க எல்லாம் உன்னை ரொம்ப எழும்பி உன்னை ரொம்ப நொறுக்கிட்டாங்க தானே. ஆனா நம்புங்க, இந்த 2024 உடைக்கப்பட்ட உன் வாழ்க்கையை கர்த்தர் உருவாக்கி அவருக்கு விலையேறப்பட்ட உயர்ந்த பாத்திரமாய் உன்னை அவர் வணைந்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நம்புற பிள்ளைகள் ஒரு அரை நிமிஷமாவது கையை தட்டி வாய்களை திறந்து அவரை பார்த்து சொல்லு, ஆண்டவரே ரொம்ப உடைஞ்சிட்டேன், ஆனா இந்த 2024 கர்த்தர் என்னை உருவாக்குகிற ஒரு ஆண்டாய். இந்த மாதிரி கூட்டத்தில் ஆராதிக்கும் போது வார்த்தையை வரும்பொழுது உனக்கன்று எடுத்துக்கோ. எது மாறுதல வேதம் சொல்லுகிறது, வானம் பூமியும் கூட ஒளிஞ்சு போயிடும், ஆனா என் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது மாறவே மாறாது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படி உயர்த்தி தட்டி சொல்லு, உங்க வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும் ஆண்டவரே. Oh, hallelujah. Yes, Lord. Mata la rakaba. Romba odanjittinga thana? Romba ala vechittanga thana ungala? Idhukku piragu alugiradhukku enga vaalkaila kannira illa nenikiringa thana? Malka pata la rava. ஏத்தனவே நம்புறீங்க, இனி கர்த்தர் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து, புதிய காரியத்தை உனக்காக செய்து. ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை. கையை தடி பாடலாமா? உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை 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 நெய் ஆராதனை உமக்குத்தானே. கமோன் ஆராதனை ஆராதனை எல்லாரும் கை தட்டி ஆராதனை உமக்குத்தானே ஆராதனை 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 ஆராதனை
ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, ஆராதனை 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 உமக்குத்தானே. ஹே ஆராதனை ஆராதனை ஆராதனை. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு, ஆராதனை உமக்குத்தானே. ஹே ஆராதனை 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 உமக்குத்தானே. ரொம்ப அழுதுட்டோம், இனி அழமாட்டோம், இனி சந்தோஷமா சிரிக்க போகிறோம். பிசாச வெக்கப்படுத்த போகிறோம். நீ சிரிக்க 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 அவனுக்கு நடுக்கம் வரும், நம்புறீங்களா? அப்ப சிரிச்ச முகமா பாடுவோமா? ஒரு அழில சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. வீட்டுலதான் அழுகிறோம், உன்னை சுத்தி இருக்கிறவன் தான் உன்னை அழ வைக்கிறாங்க. ஆனா இந்த ஆராதனையில் என் ஆண்டவர் என்னை மகிழ செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா சிரித்த முகத்தோட பக்கத்துல பார்த்து சிரிச்ச முகமா சொல்லுங்க பாப்போம். சிரிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கீங்க, இப்படியே இருங்கன்னு சொல்லுங்க பாப்போமே. ஒரு அழியில சொல்லக்கூடாதா? ஆமே. ஆண்டவர் மகிமை உண்டாகட்டும். சார், ஒருவேளை நேற்று மீட்டிங்ல, இந்த காலையில நடக்கிற மீட்டிங்ல சாட்சி, ஆண்டவர் என் வாழ்க்கையே மாத்திட்டாருன்னு சொல்லி சாட்சி சொல்றவங்க மட்டும் ரொம்ப கொஞ்சம் ஒரு ஒரு அஞ்சு பேராவது வந்து சாட்சி சொல்லுங்க. ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நேற்று நைட்டு மீட்டிங்கில், இன்னைக்கு காலையில் பாஸ்டருடைய சபையில் நடந்த கூட்டத்தில் ஆண்டவர் எனக்கு அநேக அற்புதங்களை செய்தார் தானே. அதை விசுவாசிக்கிறவங்க, சாட்சி சொல்கிறவங்க, நீங்கள் வந்திருக்கீங்களா இந்த காலை மீட்டிங்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவங்க? வாங்க வாங்க, சாட்சி சொல்கிறோம். வெக்கப்படாமல் இயேசுவை மகிமைப்படுத்தி வாங்க. தேவன் இது மாத்திரம் இல்லை, இன்னும் பெரிய காரியங்களே உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய அவர் காத்திருக்கிறார். விசுவாசிக்கணும். ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? அவங்க நல்லா சிரிச்ச முகமா ஆமேன் சொல்லுங்க பா. பிரைஸ் தி லார்ட். கோயம்புத்தூர், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், நம்ம அன்பு பிரதர்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்காங்க மீட்டிங்காக, வேலூரை தேடி. ஒரு அழியில சொல்லுங்க பாப்போம். உங்க ஊருக்கு வந்திருக்கோம்னு சொல்றேன், இப்படி முறைச்சிக்கிட்டு பாக்குறீங்களே. சிரிச்ச முகமா நம்ம சூப்பர் நம்ம சார் தானே அவங்க, இல்லை செல்வராஜ் சார் இல்லை, எல்லாம் யூத் மாதிரி இருக்கீங்க இன்னைக்கு. ஆ சூப்பர்யா, காட் பிளஸ் யூ. அவங்க தான் நம்ம டோக்ஸா, நம்ம ஒரு மீட்டிங் அங்கே நடத்துவாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். சொல்லுங்க சார். சார் பெரிய கடவுளோட கிருபை. நான் வந்து வேலையில பெர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் 5:30 மொதல் ஆளா வந்து இங்க உட்காந்துட்டேன். போகும்போது சாட்டர்டேயான வீட்டுக்காரர் வந்துருவார், அவர் இன்னும் ரட்சிக்கப்படல. அவர் வந்து ரொம்ப அடிக்கடிக்கு சிக்காயிடுறாரு, நீ இப்படி போறதுனால தான் நான் இப்படி உன்னாலதான் சிக்காவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரொம்பவும் என்னை வந்து வெறுக்கிற சூழ்நிலையா இருக்கு. ஆனா இன்னும் அவர் ஜீவனோடு இருக்கிறன்னு அது கடவுளோட கிருபை அவருக்கு தெரியல. நேற்று நான் போகும்போது நான் நினைச்சேன், அதிகாலையில ஜெபிக்க சொல்லி கடவுள் எழுப்பி விடுவாரு. 12 ஷார்ப்பா எழுப்பி விடுவாரு, 1 ஷார்ப்பா எழுப்பி விடுவாரு. சாமி இப்படி இருக்காரு, நான் கண்ண முடி எப்படி பிரேயர் பண்ண முடியும்னு சொல்லி நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப முடங்கி போயிட்டேன். எனக்கு தீர்க்கதரிசன வார்த்தைகள்லாம் கடவுள் என்ன அழகா அலங்கரிச்சிருந்தார், அநேக தீர்க்கதரிசனத்துல வெளிப்படுத்துவார். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நேற்று நைட்டோடு ஒரு தீர்க்கதரிசனத்தை வெளிப்படுத்த ஆண்டவர் உங்களோட பேசினார். ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு வெளிப்பட்டது இல்லையா? நல்ல கை தட்டு இயேசுபா, வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார். வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்தி அழுகையா இருந்த அவங்க வாழ்க்கை இப்ப சந்தோஷமா இருக்கீங்களாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அவங்க நல்ல கை தட்டி அப்பாவுக்கு மகிமைப்படுத்துங்க. கமோன் மால்டா காபா டாலா. இன்னைக்கு மீட்டிங் ஆமே, இவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இன்னைக்கு யாரும் விட்டுறாதீங்க. கடைசியா அநேகருக்கு அபிஷேகத்துக்காக நான் ஜோமன போறேன். தாகத்தோடு இருங்க, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தம்முடைய ஆவியினால் நிரப்புவார்.
சொல்லுங்க. ஆமே, சந்தோஷமா ஆமே. அடுத்து அடுத்து வேற யாராவது சாட்சி சொல்லுங்க. வருகிறீங்களா? அற்புதத்தை பெற்று வைக்கப்படாது. கூட்டத்து முன்னால எப்படி நம்ம எப்படி போய் நிக்கிறது? நீ கர்த்தருக்கா நில்லு, அப்பதான் உனக்காக அவர் நிற்பார். மாட்டா காபாச்சாலா. உங்க சபையில் நிறைய பேர் அந்த கூட்டத்தில் நடந்துச்சு, அதை மட்டும் சொல்றீங்களா? கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டார். ஆவியானவர் நல்ல கை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோமா? காமா மால்டா காபா டாலா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு கர்த்தர் பேச போறாரு, அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமே, அல்லேலூயா. சரீர பிரகாரமா சுகம் பெற்றவங்க இருந்தீங்கன்னா எழும்புங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்து, அதை ஆண்டவர் பார்க்கிறார். சும்மா நம்ம வாங்கிட்டு ஆண்டவரை நீ மறுதளிச்சேன்னா வைக்கப்பட்டனா அவர் உனக்காக வைக்கப்படுவார். மனுஷர் முன்பதாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை தேவன் பிதாவுக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுவாராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷர் முன்பதாக அறிக்கை பண்ணுகிறவனை. சரிங்கம்மா, காட் பிளஸ். ஆகவே சாட்சி சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா, சரீரத்தில் நான் இந்த மாதிரி பலவீனத்தோடு வந்தேன், ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினான்னு சாட்சி சொல்கிறவங்க வைக்கப்படாமல் வந்து சாட்சி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை யாரையும் மற்றவங்களாம் பார்க்காதீங்க. இன்னொருத்தர் போனால் நம்ம போகணும், நீங்கள் வாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். சீக்கிரமாக டைம் இல்லை. என்னால எந்திரிக்கவே முடியல, உடம்பு வந்து ரொம்ப பாடி பெயினா இருந்தது. அது என்னன்னே தெரியல, டேப்லெட் போட்டாலும் சரியாகல. இந்த ரைட் ஹேண்ட் வந்து ரொம்ப பெயினா இருந்தது. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes பேக் தான், ரொம்ப ஜோம் பண்ண எனக்கு இந்த கையில இருந்து ஏதோ போன மாதிரி இருந்தது. ஆ சூப்பர்ல. முன்னாடி ஏதோ போன மாதிரி இருந்தது. புதுசா வெளிச்சம். எவ்வளவு நாளா அப்படி இருந்துச்சு? ஒரு 1 மந்த் இருந்து. 1 மந்த் ரொம்ப பெயினா இருந்தீங்க. ஆனா தூக்கவே முடியல. தூக்க முடியல. இங்க வர்ஷி பண்ண விடுதலை ஆயிட்டீங்க. நல்ல கைகளை தட்டி இயேசுப்பா மகிமைப்படுத்துவோமா? Come on people. நல்ல கை தட்டி எத்தனை பேர் நம்புறீங்க? அடுத்த அற்புதம் உனக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க. ஏமே, வேற யாராவது இருக்கீங்களா சாட்சி சொல்றவங்க? வைக்கப்படாம சபையில் இன்னைக்கு காலையில நடந்ததெல்லாம் வேற லெவலில் நடந்துச்சு. உங்க சர்ச்சில் விசுவாசிக்கலாம். உங்களுக்குலாம் எப்படி இருக்கு? அதாவது பெற்றுக்கொண்டதை மட்டும் ஷார்ட்டா சொல்லுங்க, சரியா? நான் வந்துட்டு தூங்கி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு காலைல ப்ரேயரில் வந்துட்டு வாசிட்ட சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணேன். எனக்கு வீட்டுக்குள்ளே போனாவே சாப்பாடு செய்யணும், எல்லா வேலையும் செய்யணுன்றது எண்ணம் கூட வராது. அப்படியே ஒரு மாதிரியே ரொம்ப வந்து சோர்வையாக அப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். நான் ரொம்ப என்ன பண்ணுறதுனே தெரியாது. செத்து நம்ம ரொம்ப நாள் இருக்க மாட்டோம் அப்படியே தான் என்னை பின்னாடி. அதாவது ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருக்குமா, செத்து போயிரு. இனிமேல் ஒருவேளை அப்படி யாராவது இருக்கீங்களா? வா, எப்பவுமே வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இன்னையோட அதை முடிச்சிரு இயேசுவின் நாமத்தினால. சொல்லுங்க ஒருமே, அவங்கள பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்குமா, செத்து போயிரு. ஒரு உற்சாகமாவே இருக்க முடியாது. வீட்டுக்குள்ள போனா எந்த வேலையும் செய்ய தோணாது. ரொம்ப கஷ்டப்பட்டு காலைல வந்து ஆண்டவரை எடுத்தாலும் நீங்களும் கூட நீங்க என்ன எடுத்துருங்க சப்போனா இப்படி வாழ்ந்து என்ன நம்பி ஒரு குழந்தை நடக்க முடியாது. ஊனமா இருக்கலாம். 15 வயசுல யாரு மேல போய் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தோட வந்து ஒரு உற்சாகம் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணும்போது ஒரு உற்சாகத்தின் ஆவினால் நான் நெருக்கப்பட்டேன். ஆனால் முழங்கால இருந்து கீழே வரைக்கும் எந்த ஒரு பலவீனமும் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நான் பரிபூர்ணமான வெளி எழுதி இதெல்லாம் சுகத்தை கொடுக்கணும். சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, நல்ல கை தட்டி சோர்வா இருந்து அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி. என்ன நடந்தது அதை மட்டும் சொல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைங்க ஐயா. எப்பயுமே வந்து சோர்வா தான் இருப்பேன். மருத்துவமனையிலாம் சிகிச்சையா இருக்கிறேன். மற்றவங்களாம் ஒரு கேலியாக நினைப்பாங்க. நினைச்சாலும் ஆனால் கர்த்தர் விட்டு ஒப்படைச்சிடுவேன். கடவுளே நீயே பார்த்துக்க, ஆண்டவரே
சார். இந்த இன்னைக்கு இன்னைக்கு அந்த பலவீனத்தோட தான் அந்த கூட்டத்துக்கு வந்தீங்க, கரெக்டா? அதன் பிறகு இன்னைக்கு தேவனோட வந்து எல்லா மீட்டிங்லையும் கலந்துக்கும், அதே போல இந்த மீட்டிங்லையும் கலந்துக்கும் பொழுது தேவனை வந்து ஆசீர்வதித்தனால புது உற்சாகத்தை அடுத்த முறை இருக்கு ஐயா. புது பலத்தை கத்து கொடுத்துருக்கேன். ஒரு தலைவலியோ மற்றது கை கால் வலியோ மற்றது இது இல்லை. இனிமேல் நான் உற்சாகமா இருப்பேன், நல்லாவே இருப்போம். அதாவது ஒரு மாதிரி ஒரு மந்த ஆவினால இந்த பட்டணமே சூழ்ந்துருக்கு. உற்சாகம் இல்லாம ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த செத்து போனது உயிருள்ளதான் பேர் பெற்று செத்தது போல உட்காந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கர்த்தர் மாற்றி இன்னைக்கு ஒரு பெரிய சாட்சியை நிப்பாட்டி அவங்களுக்கு மாத்திரம் இல்லை அவங்க ஒய்ஃப் அவங்க குடும்பத்துக்கே ஒரு விடுதலை இன்னைக்கு கர்த்தர் கொடுத்தார். நல்ல கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்தரிப்போம். சீக்கிரமா சீக்கிரம் சொல்லிட்டு மட்டும் ஒருவேளை இப்போ இந்த கூட்டத்தில் ஒருவேளை உண்மையாகவே நான் வியாதியோடு வந்திருக்கேன், பலவீனத்தோடு வந்திருக்கிறேன்னா நீங்கள் நிச்சயமாக விசுவாசிங்க, இயேசு உங்களை சுகமாக்குவார். யாரும் என்னை நோக்கி பார்த்துடாதீங்க, நான் சுகமாக்குறவன் கிடையாது. ஐ எம் நாட் ஹீலர், ஐ நோ த ஹீலர். எனக்கு இயேசுவை தெரியும், அவர் சுகமாக்குகிற தேவன். ஒரு அலையில் சொல்லக்கூடாதா? ஆமே. ஆ சொல்லுங்கம்மா. ரெண்டு வருஷமா சுத்தமா சரி அப்படியே சகமாயிற்று. யார் தொட்டது உங்களை? அதாவது யாரோ ஒண்ணு கால்ல இருந்து ஏதோ போன மாதிரி இருந்துச்சாம். உங்களை தொட்டது யாரு? இயேசு. எல்லார் கரங்களை உயர்த்தி அந்த இயேசுவுக்கு மகிமை செலுத்துவோமா? ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க கூட்டத்துக்கு, ஆண்டவர் சுகமாக்கினார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களையும் சுகமாக்குவா? பக்கத்தில் பார்த்து சிரிச்ச முகமா சொல்லுங்க, ரொம்ப நல்லா இருக்கீங்க, உங்களையும் சுகமாக்குவா. என்னங்க ஒரு மாதிரி முறைக்கிறீங்க பார்த்து, நல்லா சிரிச்ச முகமா சொல்லுங்க. ஆமே சத்தமா அல்லேலூயா. வியாதியஸ்தர்கள் அப்படியே வந்து இந்த ஆராதனையிலே வந்து அப்படியே தொட்டு தொட்டு ஜோமனி சுகமாக்கி விடலாம் இயேசுவி நாமத்தினால சொல்லுங்க. ஆமே. பட் இந்த முறை பாவம், அந்த சிஸ்டரும் சரி கார்த்திக்கும் சரி மேடல் உட்காந்து எப்படி முறைச்சிட்டு இருக்கிறார் பாருங்க. சரிங்கய்யா? ஆ அப்படியே பார்க்குறாரு என்ன நடக்குதுங்க. இன்னைக்கு கார் இடித்த போது அப்பா கத்தர் எங்களை கிருபையாய் பாதுகாது, இல்லைன்னா உருண்டுருக்கும் இன்னைக்கு காரு. ஆமாம் இன்னைக்கு அவனை ஊரில் வைக்கணும்னு எனக்கு ஆசை. சத்தமாக ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். உங்கள்கிட்ட போய் சொல்கிறேன்பா, நல்லா சொல்லுங்க ஐயா, கொஞ்சம் ஆமைன்னு சொல்லுங்கள். ஏமே கதருக்கு மயமை உண்டாகட்டும். அல்லேலூயா. பக்கத்தில் பா சிரித்த முகமா, ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார்னு சொல்லுங்கப்பா. அப்படியே வானத்தை பார்த்து அப்படியே ஏசப்பாவுக்கு சைடு கிட்டு பார்த்துறாங்க, மேலே பார்த்து லவ் யூ ஜீசஸ் நம்மளும் அதை அடிக்கடி சொல்றது கிடையாது. இது வெளிநாட்டில் உள்ளவங்களாம் பாருங்க, எப்பவுமே தேங்க்யூ ஜீசஸ், லவ் யூ ஜீசஸ் சொல்லுவாங்க. மீட்டிங்லேயே சொல்லுவாங்க, ஊழியக்காரங்களா இருக்கட்டும், பெண்ணிங்க மீட்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லவ் யூ ஜீசஸ் ஐ ப்ரைஸ் யூ லார்ட் அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இங்கே அல்லேலூயா சொன்னால் தான் நம்ம ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென் சொன்னால் தான் நம்ம ஆமென் சொல்லுவோம். பைத்தியமா
மாறாம நீ மாறாத வரைக்கும் வாழ்க்கை மாறாது. நீ இன்னைக்கு மாறு, மொத்தமா மாறும். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி சார் சொல்லுங்கம்மா சொல்லுங்க. நான்
இதனால்தான் நானே சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாரு. காலையில வந்து ப்ரேயர் பண்ணினே இருந்தேன், எனக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நானும் வந்து பாட்டு காலையில பாடும் போது ப்ரேயர்ல வந்து நானும் சந்தோஷமா தான், அதனால துக்கம் அடிச்சுட்டே வந்துச்சு எனக்கு. ப்ரேயர் பண்ணா என்னை விட்டு நவோ போன மாதிரி, என்ன ஏதோ ஒன்று போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஆவி எல்லாம் அந்த அசுத்தை நான் உறவி எல்லாரும் கரங்களை உயர்த்துங்கப்பா. இந்த இந்த வேலூர் பட்டணத்தில் இருக்கிற அந்த தற்கொலை ஆவி, அந்த அந்த சூசைட் ஸ்பிரிட்டு, மரணத்தின் ஆவி எல்லாம் கையை உயர்த்தி, ஊழியக்காரங்க பிள்ளைகள் எல்லாருமே கை உயர்த்துங்க. மாற்றாலா காபா ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த கூட்டத்துக்கு பிறகு இந்த மரணத்தின் ஆவி எதுவுமே இந்த பட்டணத்தில் கிரியை செய்யக்கூடாது ஆண்டவரே. தேவ பிள்ளைகளை அப்படியே நாசமாக்கி, பலவீனப்படுத்தி, வெறுமையாக்கி, அவங்க ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுக்கிற எல்லா வல்லமைகளையும் இன்றைக்கு நாங்கள் நிர்மூலம் பண்ணி இயேசுவின் நாமத்தினால் அந்த மரணத்தின் வல்லமைகளை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதா மால்டா? ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எழுமி நிற்போமா? ஒரு நிமிஷம் எழுமி நின்று உங்க ரெண்டு கைகளையும் உயர்த்தி, இந்த வேலூர் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த பட்டணத்துக்கு விரோதமாக எழும்புகிற, இந்த பட்டணத்துக்கு எதிராக கிரியை செய்கிற, இந்த பட்டணத்துக்கு விரோதமாக ஓ தன்னுடைய கையில எடுத்து வைத்திருக்கிற, தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்திருக்கிற வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு நிர்மூலமாகும்படியாக, இந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிற பலவான்கள், இந்த பட்டணத்தை ஆளுகை செய்கிற சத்ருவின் திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாகும்படியாக, எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி பிசாசுக்கு விரோதமாக சத்தமா சொல்ல போறீங்க, என் பட்டணத்திற்கு மேல உனக்கு அதிகாரம் இல்லை, இந்த பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமான பட்டணமாக, இந்த பட்டணம் இயேசுவுக்கு சொந்தமான பட்டணமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு இந்த பட்டணத்தின் மேல இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தின் மேல இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த பட்டணத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாம் நிர்மலமாகி போவதாக. இந்த பட்டணத்திற்கு மேல கிரியை செய்கிற ஆவிகள் அழிந்து போவதாக. இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லோர் வாயை திறந்து, இந்த வாயை திறந்து தேவனுடைய ஊழியர்கள் எல்லோரும் கரங்களை உயர்த்தி, ஒருவேளை இந்த இடத்துல ஊழியக்காரங்க வந்தீங்கன்னா நீங்க முன்ன வரும்படி நான் கேட்கிறேன். ஊழியம் செய்கிற தேவ பிள்ளை இருப்பீங்கன்னா நீங்க முன்ன வந்து உங்க கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் இந்த பட்டணத்தை நினைக்கட்டும், இந்த பட்டணத்தை ஒரு மாற்றத்தை உண்டாக்கட்டும். இந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்படியே உட்காருங்க, கர்த்தருக்கு மகிமை. நம்புறீங்களா, இந்த பட்டணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் தருவார். விசுவாசிகள் பிள்ளைங்க ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிச்சயமாய் தருவார். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்ந்துவோமா. ஏசப்பாவை பார்த்து, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே அப்பா இறங்கி வந்தவரே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரும் எங்கள் ஆத்மதாகம் தீர்க்கவாரும். நல்ல கைத்தடி பாடலாமா? ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே
இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆமென் ஆமென் ஆமென். நீ நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து பாடலாமா. எங்கள் மத்தியிலே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஆமே சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும். முகமா பாடலாமா. அப்ப வரதுன எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும். நல்ல விசாசம் வைக்கப்படுத்தி எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும். எங்கள் ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே அசைவாடும் பள்ளமா கை தட்டி கமோன். தூய்மாயினா இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பலனடைய நிரப்பிடுமே பல. எத்தனை பேர் கேட்க போறீங்க இன்னைக்கு இந்த 2024 முழுவதும்? பலனடைய நிரப்பிடுமே பலத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தினாவியே. கனமடைய ஊற்றிடுமே ஆசையாய். கைகளை உயர்த்தி சொல்லணுமா. அசைவாடுமா ஆவியே தூய்மாயின் ஆவியே. அசைவாடும் ஆவியே தூய்மாயின் ஆவியே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரும். லல்ல இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். எல்லாரும் பண்ணலாமா. துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தால். நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் தூதி. எத்தனை பேர் விரும்புறீங்க இன்னைக்கு நிறைக்க போகிறார் அபிஷேகத்தால ஆனந்தத்தால மகிழுடன் தூதி. சிரிச்ச முகமா சொல்லலாமா. என்னை நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழுடன் தூதித்திட. நீங்க மட்டும் கை தட்டி என்னை நிறைத்திடுமே ஆனந்தத்தா. கமோன் சத்தமா கேட்கல எல்லாரும் சத்தமா. என்னை நிறைத்திடுமே சந்தோஷத்தால குடும்பத்தை சந்தோஷத்தால நிரப்பட்டுமே. நிறைத்திடுமே ஆமென் ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே. இன்னும் சந்தோஷமா. என்னை நிறைத்திடுமே ஆனந்தத்தால் சத்தமா மகிழ்வுடன் துதித்திடவே. இன்னும் சத்தமா. என்னை நிறைத்திடுமே ஆனந்தத்தால் ஆமென் மகிழ்வுடன் து. 1, 2, 3 என்னை நிறைத்திடுமே ஆனந்தத்தால் துதித்திடவே. என்னை நிறைத்திடுமே பாடலாமா. ரகதல ரகவா துடைத்திடுமே துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா. பல்லமா துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் போர்க்கரத்தா. நிறைத்திடுமே
ஆனந்தத்தார் மகிழுடன் துதித்திடவே ஆனிரைத்திடுமே ஆனந்தத்தார் மகிழுடன் துதி. ஒரு சந்தோஷத்தை தேவன் இன்னைக்கு தரப்போகிறார், ஒரு சந்தோஷத்தான தேவன் உன்னை நிரப்ப போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க சொல்லுவான், நிறைத்திடுமே என்னை ஆனந்தத்தா. என்னை நீரைத்திடுமே ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திட. பக்கத்துல கைப்பிடிச்சு சிரிச்ச முகமா, நீரைத்திடுவார் ஆனந்தத்தான் மகிழுடன் துதி. பக்கத்தில் உள்ளவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க பாபோம், நீரை தீடுவார் ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திட. இன்னும் ஆசையா, என்னை நீரை தீடு உன் குடும்பத்தை ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திட. இன்னுமா என்னை நீர் உன் பிள்ளைகளை உன் ஊழியத்தை உன் பிசினஸ் மகிழுடன் துதித்திடவே. ஆசையா, நீரை தீடுவார் ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திட. இன்னுமா சந்தோஷமா, நீரை தீடுவா ஆனந்தத்தா மகிழுடன் துதித்திட. இன்னும் சந்தோஷமா சொல்லுவா, நீரை தீடுவா ஆனந்தத்தா மகிழுடன் துதித்திடவே. அவன் நீரை தீ பக்கத்தில் உள்ள கைப்பிடிச்சுக்கோங்க பாபு, பக்கத்தில் உள்ள கைப்பிடிச்சு விசுவாசத்தோடு பாடுங்க பாபு எல்லாருமா. உன்னை நீரை தீடுவா ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீரை தீடுவா ஆனந்தத்தான் ஏமா உன்னை நீரை தீடுவா ஆனந்தத்தாய் சந்தோஷமா. உன்னை நீரை தீடுவா ஆனந்தத்தாய் உன்னை நீரை தீடுவா ஆனந்தத்தா மகிழுடன் துதித்திட. இன்னும் ஆசையாய் உன்னை நீரை தீடுவார் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நிரப்பிச்சு. உண்மையா என்ன நிரப்பிச்சு? ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நம்ம 2023 உன்னை எது எது நிரப்பிச்சு எனக்கு தெரியாது, ஆனா 2024 அவருடைய மகிழ்ச்சியும் அவருடைய சந்தோஷமும் அவருடைய ஆனந்தமும் உன்னையும் உன் குடும்பத்தின் நிரப்புன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க விசுவாசத்தோடு கையை தட்டி நிரப்பிடுமே ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திட. சத்தமா ரெண்டு கைகளை உயர்த்தி, உன்னை நீரை தீடுமே ஆனந்தத்தாயே மகிழுடன் துதித்திடவே. சத்தமா சத்தமா, உன்னை நீரை தீடுமே ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. ஆமென் ஆமென். உன்னை நீரை தீடுமே உன்னை நீரை தீடுவா ஆனந்தத்தான் மகிழு. நல்ல கைகளை தட்டி, என்ன ஆண்டவன் நிரப்ப போகிறா, என் குடும்பத்தை நிரப்ப போகிறா, என் எல்லையை நிரப்ப போகிறா. நல்ல நீரப்பீடுமே ஆனந்தத்தாமே. சிரிச்ச முகமா பாட அற்புதம் நடக்காது. எந்த ஊழியக்காரன் தலையில கை வச்சு தீர்க்க தரிசனம் சொன்னால் சொல்றது புரியுதா இல்லையா? இப்படிப்பட்ட ஆராதனையில விடுதலையா நீ மாறிட்டனா, நீ ஆராதிக்கும் போது உன்னை விடுதலை ஆயிட்டனா அற்புதம் நடந்துரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் முகத்துல தான் சொல்லணும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உள்ளம் கிளியர் ஆயிட்டு, இன்னர் கிளியர் ஆயிட்டுன்னா வெளியே நீ அலங்காரமாயி மாறிடுவேன். இன்னைக்கு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த ஆராதனை இன்னர் எல்லாம் உன் உள்ளான மனுஷன், ஓ புறம்பான அலங்காரிப்பு கிடையாது, உள்ளான மனுஷன் இல்ல, கர்த்தரனை அலங்கரித்து என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். வெளியே பார்க்கும் போது
உன்னை பார்த்தாலே தெரியணும், இவ தேவனுடைய பிள்ளை, இவ கர்த்தருடைய நகரம், இவ சியோ. உலகம் உன்னை பார்த்து சொல்லணும், விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி உறாமைன்னு சொல்லுங்கப்பா. ஆமே. அவன் பாடும் போதே நீரை தீடுவார் ஆனந்தத்தாள் மகிழ்வுடன் துதித்திடவே, சொல்லலாமா, உன்னை நீரப்பிடுவார் ஆனந்தத்தாள்மாடவே, நல்ல சத்தமா நீரப்பிடுவார் ஆனந்தத்தாள் மகிழ்வுடன் துதித்திடவே. ஆமே. என்னையும் என்னையும் பார்க்கும் போது கொஞ்சம் சிரிச்ச முகமா பாருங்க, ஏதோ கண் எடுத்து சுடுற மாதிரி பார்க்காதி. ஆமே. என்னையும் பார்க்கும்போது சிரிச்ச முகமா நீ படி பாரு, அப்படி அப்படி என்ன பாருங்க பாபா, எப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வெளிப்படுது பா. ரெடியா இருக்கிற ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? சிலர் அப்படியே பார்க்கும் சுடுற மாதிரியே நம்மளை. ஆமே. என்னை நீரப்பிடுமே ஆனந்தத்தான் மகிழ்வுடன் தூதித்திடவே, பல்லவா என்னை நீரப்பிடுவா ஆனந்தத்தால் மகிழ்வுடன் தூதித்திடவே, உன்னை நீரப்பிடுவா ஆனந்தத்தால் மகிழ்வுடன் தூதித்திடவே, உன்னை நீரப்பிடுவா ஆனந்தத்தால் உன்னை நீரப்பிடுவா ஆனந்தத்தாக மகிழ்வுடன் துதித்திடவே, உன்னை நீரப்பிடுவா ஆனந்தத்தாக மகிழ்வுடன் துதித்திடவே, நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தான் மகிழ்வுடன் துதித்திடவே, சொல்லுவா நம்மை நிரப்புவா, நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தான் மகிழ்வுடன் துதித்திடவே, நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தாள் மகிழ்வுடன் தூதித்திடவே, நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தாள் மகிழ்வுடன் தூதித்திட, நல்ல சிரிச்ச முகமா, நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தாள் மகிழ்வுடன் தூதித்திட, நீரப்பிடுவா ஆனந்தத்தாள் நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தாள் மகிழ்வுடன் துதித்திடவே, இன்னும் ஆசையா நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தாள் மகிழ்வுடன் துதித்திடவே, நம்மை நீரப்பிடுவா. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தா மகிழ்வுடன் துதித்திடவே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சத்தமா இயேசப்பாக்கு சொல்லுங்க, நன்றி இயேசப்பா, சத்தமா சொல்லுங்க, தேங்க் யூ ஜீசஸ், சொல்லுங்க ஜீசஸ், சொல்லுங்க சத்தமா ஜீசஸ், சத்தமா ஜீசஸ், 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 உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தாள் மகிழுடன் துதித்திடவே. நிரப்புறாருங்க, உன்னை நிரப்பிட்டே இருக்க போறாரு. என்ன ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு, என் பிள்ளையுடைய அழுகை கண்ணீர் ரொம்ப 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 ரொம்ப, எந்த அளவு நீ அழுதியோ புலம்பினியோ கண்ணீர் விட்டியோ அந்த அளவு ஒன்று நீரப்பிடுவா ஆனந்தத்தா மகிழ்வுடன் துதித்திட. சந்தோஷமா இருக்கிறவங்க என்னோடு சேர்ந்து, உன்னை நீரப்பிடுவா ஆனந்தத்தா மகிழுடன் துதித்திடவே. ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உன்னை ரொம்ப நிரப்ப போகிற, அவருடைய சந்தோஷத்தால உன்னை நிரப்பி, அவருடைய மகிமையினால உன்னை நிரப்பி உன்னை அலங்கரிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா?
ஏற்கனவே நம்புறீங்க, என் துக்கம் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க கை உயர்த்துங்கப்பா. என் துக்க நாட்கள் முடிஞ்சு போகிறது, என் துக்கம் சந்தோஷமாய் மாறக்கூடிய நாட்களில் கர்த்தரனை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறான்னு நம்புகிற பிள்ளைங்க எனக்காக கை தட்டாதா, உனக்காக கர்த்தருக்காக நன்றி சொல்லி நீ கையை தட்டி நிரப்பிடுவார். ஆனந்தத்தான் மகிழுடன் துதித்திடவே. எத்தனை பேர் நம்புறீங்க இப்படிப்பட்ட கூட்டத்தில் என் ஆண்டவருடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாற்ற போகிறதுன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க அப்புறம் ரெண்டு கையை உயர்த்திக்கோங்கப்பா. நல்லா உயர்த்திக்கணும், விட்டுறக்கூட. எது உன் வாழ்க்கையை மாற்றுதோ இல்லையோ அவருடைய வார்த்தை, எதை நீ தூக்கி சுமக்கிறியோ இல்லையோ இதை தூக்கி சுமந்து பழகு, உன்னை தூக்கி நிறுத்தும். ஆமே, உன்னை தூக்கி நிறுத்துவார் இந்த வார்த்தையின் மூலமா. அப்ப ஆண்டு சொன்னார், நேற்றையும் கத்தர் ஆண்டு என்ன சொன்னார், ஆகார பத்தி சொன்னார், அழுக, கண்ணீர், ஏமாற்றம், தள்ளப்பட்ட நிலைமை. அதே போல இன்றைக்கும் ஆண்டவர் சொன்னார், உன் கூட இருக்கிறவர்கள்லாம் உன்னை கல்லறியும் நினைக்கிறாங்களா? ஒரு நேரம் உன்னை மேன்மையாகி பார்த்தவர்கள், உன்னை வேற மாதிரி பார்த்தவங்க இன்னைக்கு உன்னை கல்லறியும்படி உன்னை நினைக்கிறாங்களா? கர்த்தர் சொன்னார், எது நிமித்தம் அவர்கள் உன்னை கல்லறியும் நினைக்கிறார்களோ அவர்கள் காண்பார்கள், நீ இழந்த அத்தனையையும் நீ திருப்பிக் கொள்வதை. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி, மனுஷன் எப்பன் தெரியுமா கல்லறிவான், நீ ஆசீர்வாதமா இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா இருப்பான், ஆனா உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு டவுன்ல நீ இறங்கும் போது வாழ்க்கையில டவுன் வரும். ஆமாவல்லையா சொல்லுங்க, மேலேயே போயிட்டு இருக்க முடியாது. ஃப்ளைட்டில் கூட நீ போனால் கூட ஒரு நேரம் டேக் ஆஃப் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், லேண்டிங் இருக்கும். வாழ்க்கையும் அப்படிதான், மேலேயே போயிட்டு இருக்க முடியாது. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, மேலேயே போயிட்டு இருந்தா அது வேற. நீ தேவனுடைய பிள்ளையானா ஏற்றம் இறக்கம் வாழ்க்கையில் இருக்கும், ஆனால் நீ ஏற்றமாய் போகும்போது மட்டும் ஜனங்கள் உன் கூட இருந்து உன்னை தூக்கி தூக்கி பேசுவாங்க. ஆமாவா இல்லையா சொல்லுங்க பாப்போமே, ஆமாவா இல்லையா? உங்களை பேசியிருக்காங்களா இல்லையா? நீ நல்லா மேல இருக்கும் போது உன்னை நல்லா பேசுவான், இதே நீ கொஞ்சம் இறங்கி பார், அதே வாய் உன்னை வேற மாதிரி பேசும். ஆமாவா இல்லையா சொல்லுங்க பாப்போமே. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, சில வேளைகள்ல ஆண்டவர் பேசுறதுக்கும் கொஞ்சம் விடுவார், கொஞ்சம் அனுமதிப்பார், ஆனா அப்படியே உன்னை விட்டுற மாட்டார். எவன் உன்னை பேசினானோ அவன் மத்தியிலேயே இப்படியா கை தட்டுவீங்க? உனக்கு எதிராக பேசி உன்னை கல்லறியும் நினைக்கிறானோ அவனுக்கே நீ கொடுக்க தக்கதாக. வா, புரிந்த பிள்ளைகள் நல்ல கை தட்டி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ அந்த கிருபைய. நினைச்சு தானே பேசினான், ஆனா அவனுக்கே நீ கொடுக்கும்படியாக வாங்கிக்க, வாங்கிக்க. இப்படிப்பட்ட கூட்டத்தில் அந்த கிருபைய வாங்கிக்க, அந்த அபிஷேகத்தை வாங்கிக்க, அந்த வல்லமையை வாங்கிக்க. Come on people, come on people. அவனுக்கே நீ கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் வானத்தின் பல கனிகளையும் பூமியின் இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதித்து உன் கையில் அப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் கொடுத்து. உட்கார்ந்து பக்கத்தில் பார்த்து சொல்லி ரொம்ப டேஞ்சரான ஆளுதான் சொல்லுங்கப்பா.
நீங்க ரொம்ப நல்லவங்க. நல்லவங்கன்னு சொல்றேன், ஒரு ஆமென் சொல்லுங்க. வேலூர் மக்கள் நான் சும்மாவா சொல்லுங்கய்யா, சத்தமா சொல்லுங்க. பக்கத்தில் பாசுங்க, நீங்க ரொம்ப சூப்பருங்கன்னு சொல்லுங்கப்பா. ஆமே, நல்லா இருக்கிற வரைக்கும் மனுஷன் பேசுறது வேற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒஸ்டில் இந்த உலகம். ஆனால் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், தேவ பிள்ளைக்கு நீ எப்பொழுதும் நீ இயேசுவை காட்டு. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? எல்லா நேரத்திலும் காட்டையா. உன் முன்னால ஒருத்தன் நல்லா இருக்கும் போதும் அவன்கிட்ட இயேசுவை காட்டு. அதே மனுஷன் கொஞ்சம் இறங்கினாலும் அவன்கிட்டையும் நீ இயேசுவை காட்டு. எத்தனை பேர் காட்ட போறீங்க? அவங்க மட்டும் ஒரு அல்லில சொல்லுங்கப்பா. ஆமே, சந்தோஷமா இருக்கிறவங்களை கரங்களை அசைச்சு காட்டுங்க பாப்போமே. எத்தனை பேர் விசுவாசிக்க ஆண்டவர் உன்னோடு பேசிட்டு இருக்கிறான்னு சொல்றவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. டைம் என்ன சார்? ஏன்னா இங்கே இங்கே 10:00 வரைக்கும் தான் பர்மிஷன் சூடு கொடுத்துருக்காங்களாம். அதனால் அதுக்குள்ளே எல்லாத்தையும் ஓரளவு நம்ம செஞ்சு கூட்டத்தை முடிப்போம். ஒரு ஆமைன்னு சொல்லுங்கப்பா. இது இதோட முடிய போகிறதுக்குல நான் சீக்கிரம் வருவேன். மறுபடி வேறு மாதிரி இருப்பீங்க. ஒரு அலையில் சொல்லுங்கப்பா. ஒரு சிலர் தான் சந்தோஷம் போல. வருவேன்னு சொல்கிறேன், நல்லா கைத்திட்டு ஒரு ஆமைன்னு சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க திருப்பி இன்னொரு நேரம் வரணும்னு நினைக்கிறவங்க ராமன் சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. சார், அப்பதான் ஆண்டவர் சொன்னார், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் பிள்ளைகள் ரொம்ப அழுதுட்டு நல்லா இருக்கும் போதெல்லாம் பெருசா வாழ்த்த நானுங்க, கொஞ்சம் இறங்கிட்டான் கல்லறி ஆரம்பிச்சிட்டானுங்க. கூட இருந்த ஜனமே, பக்கத்தில் கைப்பிடிங்க, கூட இருக்கிறவங்களே கல்லறிஞ்சிட்டாங்க. அதனால என் மகன் ரொம்ப அழுதுட்டான், என் மகன் ரொம்ப அழுதுட்டான். நான் சொல்கிற வார்த்தை எத்தனை பேருக்கு உண்மையாக உங்கள் வாழ்க்கையில் சொன்ன மாதிரி இருக்குது? அவங்க மட்டும் கை உயர்த்துங்கம்மா. உங்களுக்காக தான் ஆண்டு என்ன கொண்டு வந்தார். ஆமே, நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகோன்னு பேசினவனுங்க கொஞ்சம் டவுன் ஆன உடனே அப்படியே இறங்கியிருப்பானுங்க. அம்மாவில் சொல்லுங்க பாப்போமே. நம்ம யார்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கோமோ இல்லையே, மனுஷன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கிறது சொல்லுங்க. ஆமே, சத்தம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்ககிட்ட தான் ஜாக்கிரதையா இருக்கு. அப்பதான் ஆண்டவர் சொன்னார், எது நிமித்தம் உன்னை கல்லறிஞ்சாங்களோ, ஒரு விஷயம் நடந்திருக்கும் அது நிமித்தம் உன்னை கல்லறிஞ்சிருப்பாங்க. அம்மா இல்லையா சொல்லுங்க, கரெக்டா இல்லையா சொல்லுங்க. இந்த காரியம் நடந்ததுனால தான் உன்னை கல்லறிஞ்சிருப்பாங்க. நீ உன் பிசினஸ்லையோ அல்லது உன்னுடைய காரியத்தில் உன் பிள்ளைகளுடைய சில விஷயங்கள் மாறி போனதுனாலையோ உன்னை கல்லறிஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு சரீரத்தில் உன் பலவீனம் வந்ததுனால உன்னை கல்லறிஞ்சிருப்பாங்க. அம்மா இல்லையா சொல்லுங்க. உன் குடும்பத்தில் சில இழப்புகள் வந்ததுனால உன்னை கல்லறிஞ்சிருப்பாங்க. அம்மா இல்லையா சொல்லுங்க. ஆமான்னு சொன்னால் அப்படி தலையாட்டுங்கப்பா. ஆமாம், கரெக்டா? அம்மா இல்லையே சொல்லுங்க. ஒருவேளை பாஸ்டர்ஸ்க்கெல்லாம் சொல்லுவேன், சபையில் இருக்கிற ஊழியக்காரங்க, சபையில் இருக்கிற விசுவாசிகள் உங்களை விட்டு போனா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, கல்லறிஞ்சிருப்பான். அப்படி தானே பாஸ்டர் சாமையை, கரெக்டா? உங்கள் விசுவாசிகள் உங்களை விட்டு போனால் என்ன செஞ்சிருப்பாங்க? கல்லறிஞ்சிருப்பான். ஏம? ஆனால் ஏன் எது நிமித்தம் கல்லறியப்பட்டீர்களோ அவர்களுக்கே நீ ஆசீர்வாதமாய் மாறும்படியாக. வாங்கிக்கங்க, இந்த கூட்டத்தில் வாங்கிக்கோ. எது நிமித்தம் நீ கல்லறியப்பட்டு உடஞ்சி போய் இருந்தாயோ அவர்களுக்கே நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவன் தம்முடைய மகிமையையும் தேவன் தம்முடைய கிருபைகளையும் உன் குடும்பத்திலே உங்க வாழ்க்கையில கர்த்தர் விளங்க பண்ணுவார் என்று கர்த்தருடைய ஊழியனாய் நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு 6 நிமிஷமாவது நல்ல கையை தட்டி இந்த வார்த்தை எனக்கு தான் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் கூட இருந்த என் சொந்தக்காரன், என் கூட பிறந்தவன், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள், என் நண்பன் நினைச்சவன் அவன் தான் ஆண்டவர் என்னை கல்லறிஞ்சிட்டான். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க இந்த நாட்களுக்கு பின்பு அவர்களுக்கே ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் உன்னை கர்த்தர் எழுப்ப போகிறாராம். விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்லா கூட கையை தட்டி வாய்களை திறந்து கமோ.
அதனாலதான் ஆண்டவர் பாடணும்ல, நிரப்பிடுவார் ஆனந்தத்தாள் மகிழுடன் துதித்திட. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கை உயர்த்தி, என்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தாள் மகிழுடன் துதித்திட. நல்ல சத்தமா சபையே, என்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தாள் மகிழுடன் துதித்திட. இதுவரைக்கும் உன்னை எது நிரப்பிட்டு இருந்துச்சோ, இந்த கூட்டத்தில் நிரப்ப வேண்டிய தேவ மகிமையும், நிரப்ப வேண்டிய தேவ பிரசன்னமும், நிரப்ப வேண்டிய தேவனுடைய மகிமையும் கருபையும் உன்னை நிரப்ப போகிறது. நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி அப்பாவுக்கு, அப்பதான் ஆண்டவர் எனக்கு தாவீதை கொண்டு காமிச்சார். ஒன்னு சாமுவேல், நான் நீங்க எல்லாம் வீட்டில் போய் பைபிள படிங்க, மால்டா காபா, ஒன்னு சாமுவேல் 30 முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். நீங்க எல்லாம் வீட்டில் போய் நல்லா படிச்சு அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நீங்க வாங்கிக்கோங்க. ஆண்டவருடைய கிருபையை ஒரு அலையில சொல்லக்கூடாதா? அப்படியே உங்க இதயத்தில் பதிஞ்சிடட்டும். இன்னைக்கு உன்னை எது நிரப்பிட்டு இருந்தாலும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கும் போது, இந்த பாடல்களை பாடும்போது, நிரப்ப வேண்டிய தேவ பிரசன்னம் உன்னை நிரப்பி, உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தாள். சத்தமா சொல்லுங்க பாப்பா, சத்தமா, மகிழுடன் துதித்திட. நல்ல ஆசையாய் உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தாள் மகிழுடன் துதித்திட. நம்ம நங்கமங்கலத்திலிருந்து பிரதர் சுரேஷ் வாங்க பிரதர். நம்ம ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவர், என்ன ரொம்ப நேசிக்கிறவர். அவங்க பட்டணத்தில் என்ன கத்திர, அவங்க கிராமம் தான் அது, பட்டணம் கூட கிடையாது, கிராமம் தானே அது நங்கமங்கலம். அந்த கிராமத்தில் கத்திர என்ன கொண்டு நிப்பாட்டினார். ஆமே, அவர் ஒரே ஒரு அதை சொல்லுவார், பாஸ்டர் ஐயா என்னைக்கு நீங்கள் வந்து எங்கள் எல்லையில் கால் வச்சிங்களோ அன்னைக்கே எல்லாம் என்ன செஞ்சிடுச்சு, அன்னைக்கே எல்லாமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு அல்ல சொல்லுங்கப்பா, இந்த கூட்டத்துக்கு பின்பு வேற மாதிரி மாற போறேன்னு சொல்றேன் சொல்லுங்க. நிரப்பிடுவா நல்ல கவனிங்க, வியாதியா இருக்கிறவங்க, பலவீனமா இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா நான் ஜோம் பண்ணுவேன், சரியா? பயப்படாதீங்க, எவ்வளோ நேரம்னாலும் ஜோம் பண்ணிட்டு தான் நான் போவேன். உங்களுக்கு பொறுமை இருந்துச்சுன்னா இருந்து ஜோம் பண்ணிட்டு போங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போமே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமே சொல்லுங்க, சொல்லுங்க சுரேஷ் பிரதர். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பிரதர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. எங்கள் கிராமத்தில், நங்கமங்கலம் கிராமத்தில் எங்கள் பையன் தான் அவர், எங்கள் மூணு பிள்ளை எங்கள் பையன். அவர் மூலயமா எங்கள் கிராமத்துக்கு கொண்டு வந்தாருங்க. அநேக ஆத்துமாக்கள் எங்கள் கிராமத்தில் வாலிப பிள்ளைகளுக்கு ரொம்ப தவறான வழியில மது வாலிப பசங்களை எழுமையிலங்கடா, வாலிப பசங்க, நம்ம பசங்களை எழுமையிலங்கப்பா, எழுமையில 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 ஜெபிச்ச பிறகு அநேக ஆத்துமாக்கள் கர்த்தருக்கு பயந்து இப்போ வார வாரம் சனிக்கிழமை வாலிப பிரேயர் நடத்துகிறாங்க சர்ச்சில். ஐயா வந்து அநேக ஆத்மம் ரட்சிக்கப்பட்டாங்க, அநேக பேருக்கு சுகம் கிடைச்சி விடுதலை பெற்று இப்போ எல்லாரும் நல்ல கடவுளுக்கு பயந்து இருக்கிறாங்க. அதாவது நம்ம கூட்டத்துக்கு முந்தி வரைக்கும் அவனை என்ன வாழ்க்கை வாழ்ந்தான் அவனுக்கே தெரியாது. கூட்டத்துக்கு பின்பு அவன் இயேசுவோடு நெருங்க ஆரம்பிச்சிட்டான், இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டாங்க, நிரப்பிட்டார். அப்படி ஒரு அலையில சொல்லக்கூடாதா? ஆ சூப்பர் சிஸ்டர். ஆ நீங்களும் அவருடைய விசுவாச ஜெபத்தில் நீங்கள் வையுங்க.
அவர் இன்னும் அதிகமான ஊழியத்துல பெருகி வளரணும். நாங்க அவருக்காக நாங்க இரவுல நாங்க ஜெபிக்கிறோம், குடும்ப ஜெபத்துல ஜெபிக்கிறோம், சபையில ஜெபிக்கிறோம். அவர் ஊழியம் இன்னும் அநேகம் பெருகி வளரணும் நாங்க ஜெபித்தலாம். கர்த்தர் அதிகமான அற்புதங்களை இன்னும் அதிகமானதை செய்வார். நீங்களும் நம்புங்க, அவருக்காக ஜெபிங்க. எப்போ அவர் அந்த மீட்டிங்காக நாங்க எப்பவும் நாங்க போயிட்டு வரோம். நாங்க சாட்சியா நாங்க நிற்கிறோம். ஒரு கூட்டம் தான் மொத்தத்தையும் கர்த்தர் மாற்றினார். ஒரு அல்லையில சொல்லுங்க பாபு, அவங்க அழகாக சொன்னாங்க அன்பு சூப்பர்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பட்டணமே மாறிடுச்சு, அந்த கிராமமே மாறிடுச்சு. ஒரு அல்லையில சொல்லுங்க பாபு. ஏமா எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு உங்க நீங்களும் மாற போறீங்கன்னு சொல்லி நம்புற பிள்ளைங்க? ஏமா அதாவது சிலர் வருவாங்க மீட்டிங்கனை பொறுத்த வரைக்கும், உண்மையாய் கர்த்தரை பார்த்துட்டு போகிறவங்களால இந்த பாதியிலலாம் எளிமை என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை ரொம்ப நினச்சிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கீங்க இவ்வளோ நேரம். ஏமா நீங்கள் தான் சொல்கிறீங்களா? ஆ மால்டா காபா, இவருக்கு ரொம்ப ஆசை. ஆந்திரா சித்தூரில் வந்து என்னை வச்சு நடத்தணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கிடக்கிறார். சித்தூரா சீயோனா அது என்னது ஒரு மலை ஒன்று. கர்த்தர்கள் பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தேவ சாதிலே நான் வந்து அலெக்ஸ் பழைய கூட வரல சொல்லி நான் ஒரு நாளை நினைத்ததில்லை. அலெக்ஸ் பைய வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் நான் பார்த்துருக்குறேன். அவருடைய வசனங்கள் கேட்பேன், அவருடைய வார்த்தைகளை நான் அவர் எந்த மீட்டிங் வச்சாலும் நான் கேட்பேன். ஒரு நாள் வந்து நான் டூட்டிக்கு போனேன். நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணுறேன், ஆந்திரா கவர்மெண்ட்ல நான் வேலை பண்ணுறேன். இவர் மெசேஜ் மட்டும் நான் உட்காந்து மத்தியம் டைமில் எப்போ காலியாக இருக்கிற அப்போல்லாம் உட்காந்து மொபைல் நோட்டி இவர் மெசேஜ் மட்டும் தான் பார்ப்பேன். நான் அப்போது திடீர்னு என்று ஒரு ஆண்டை விழா கொண்டாடுறதே எங்கள் ஊரில் வந்துச்சு. அது வந்து என்னடான்னு கேட்டீங்களா, சர்ச்சை கட்ட டெடிக்கேஷன் நாள் வந்தது. அந்த நாளில் வந்து நம்ம அலெக்ஸ் பையா வருவாரா, இவரை நம்ம புக் பண்ணால் நம்ம ஊருக்கு வருவாரா, இவரை வச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி நான் மனசுக்குள்ள கடவுள்கிட்ட வேண்டேன். சரி இந்த நாளில் சரி நம்ம பார்த்துட்டோம், மொபைல் நம்பர் எடுத்துட்டோம், சரி பாஸ்வே இன்டர்வியில் பார்க்கலாம், பார்த்து பேசலாம் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம் வந்துச்சு. அப்போ பாஸ்டர் அம்மா தான் ஃபோனை எடுத்தாங்க. ஃபோனை எடுத்து பாஸ்டர் அம்மா வந்து விருதர் வெளியேற்றினா அவருக்கு நம்பர் கொடுக்க நீ கான்டாக்ட் பண்ணுங்கன்னு. அப்போ வந்து நம்பர் போட்டோன்னு என்ன பண்ணுனா விருதர் எடுத்துட்டார். எடுத்தோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா வேற தண்ணி தாசி வந்துடுச்சு, என்னால் பேச வாய்ப்பு அடைந்தது. அப்போ நான் கேட்டேன், ஐயா நாங்கள் வந்து பல்லான வில்லேஜ், நாங்கள் வந்து நங்கமங்கலம் எங்களுடைய சொந்த ஊர், நாங்கள் சுயன் மலையில் இருக்கிறோம், சுயன் மலை பக்கத்தில் நங்கமங்கலம் பாஸ்டேட்டை எங்கள் சிஎஸ்ஐ சபையில் நான் இருக்கிறேன், நாங்கள் வந்து ஆண்டு விழா கொண்டாடணும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறேன். ஐயா அந்த மீட்டிங்கில் வந்து நீங்கள் வருவீங்களா, எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் வருவீங்களான்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போது சொன்னார், நீங்கள் எந்த இதில் இருந்தாலும் பரவாயில்ல நான் வருவேன், நீங்கள் டேட்டு மட்டும் கொடுங்க நான் வரேன்னு சொல்லி சொன்னார். அது சொன்னாலே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஐயா ரொம்ப தேங்க்ஸ் ஐயா நீங்கள் சொன்னால் நான் மறுபடியும் உங்களை கான்டாக்ட் பண்ண சொல்லி ஒரு ட்ரிப் தான் கான்டாக்ட் பண்ணேன். மறுபடியும் வந்து வாலி பிள்ளைங்க எல்லாம் சொல்லி எல்லாம் இது பண்ணேன், டேட் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறமா ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், ஐயா இது போல் இருக்குது ஐயான்னு சொல்லி. இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்களா, இங்கே நடந்த சமூகத்தினால நான் சொல்கிறேன். எப்போ வந்து அலெக்ஸ் பையா வரேன்னு சொல்லி எங்கள் ஊருக்கு கொடுத்தார, வாக்கு கொடுத்துட்டு டேட் கொடுத்துட்டார். அந்த நாள்லேருந்து நான் வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தோம். வாலிபிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து, வாலிபர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணி கொண்டே வந்தோம். இது என்னடா ஆச்சுன்னு கேட்டேன்னா, நாளுக்கு நாளுக்கு மேலே வந்து போராட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, போராட்டம் ஜாஸ்தி, சத்துருக்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்ன விஷயம்னு கேட்டேன்னா, வைக்கக்கூடாது மீட்டிங்கு, நடத்தக்கூடாது, இது பண்ணக்கூடாது. கொஞ்சம் பேர் வந்து நடத்தணும் இது பண்ணி. இது என்னடாச்சுன்னா போராட்டத்திலேயே வந்துச்சு. கடைசி மூமெண்ட் என்னென்னா, இன்னைக்கு நான் நடத்த போகிறோம் மீட்டிங்கு, என்னடாச்சுக்கிட்டா டெத் ஆயிடுச்சு. அங்கேருந்து வந்து எங்கள் ரிலேஷன் வந்து தம்பியை வந்து வெளிநாட்டு ஃபாரின்லேருந்து வந்தோம், ஏர்போர்ட்டில் வந்து பாத்ரூமில் போயிட்டு ஆட்டோக்கில் சேர்த்துட்டான். அது என்னடாச்சுன்னா வந்து பாடி வந்து ஹெச்ஐ ஹாஸ்பிட்டலில் போயிடுச்சு. அது போயிட்டு நைட்டு ஆட்டை தான் மறுநாள் வருது. அன்றைக்கி நைட்டு மீட்டிங் நடத்தி ஆகணும், எங்களுக்குள்ளே போராட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே போல் வந்து ஐயர்கிட்ட வந்து வாதம், ஒரு டீம் நடத்தக்கூடாது, ஒரு டீம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஐயா வந்து நாங்கள் ஐயா வட்டமாக வாழ சொல்லி எனக்கு போட்டு எனக்கு கை கால் ஓட்டம் ஓடலை. அதாவது பல தடைகள் இருந்துச்சு, டெத்து விழுந்துட்டு. இப்போ மீட்டிங் நடத்துமா வேண்டாமா இந்த ஒரு போராட்டம், ஆனாலும் தடையை தாண்டி தேவன் அதை கூட்டத்தை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அந்த கூட்டத்தின் மூலமாகத்தான் வாலிபர்கள் அநேகர் தொடப்பட்டார்கள். இன்னைக்கு கிட்டத்தட்ட அங்கே நிறைய பேர் இருக்காங்க,
ஆமா, அவ்வளவு வாலிபர்களையும் கர்த்தர் ரட்சித்தார், தொட்டார். அதுல இன்னைக்கு ஒரு சிலரை கர்த்தருங்க கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? என்ன ஒரு விஷயம்னா, அந்த கிராமமே ஒரு மாற்றத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு வந்தார், நிரப்பினார். எல்லாரும் சொல்லுங்க, நிரப்பினார். சத்தமா கை வைத்து சொல்லுங்க, நிரப்பினார். நம்ம சும்மா வந்து இந்த வார்த்தையை நம்ம பாடல, நிரப்பிடுமே ஆனந்தத்தால். நம்புற பிள்ளைங்க எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இவங்க கிராமத்தை நிரப்பினவர், இவங்களுடைய பட்டணத்தை நிரப்பினவர், இந்த வேலூர் பட்டணத்தையும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களையும் நிரப்புவார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கைகளை அசைச்சு காட்டுங்கப்பா, நல்லா அசைச்சு காட்டுங்கப்பா. ஆமென். அதுக்கு பிறகு அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாறிடுச்சு, அப்படிதானயா? ஆமே. ரொம்ப சூப்பர். எங்கனாலும் வருவாங்க, நம்ம நேசிக்கிறோம். ரெண்டு நாளுமே வேன் பிடிச்சி, இவருடைய செலவு தான், இவருடைய சொந்த செலவை பண்ணி, அதெல்லாம் கஷ்டம் தானே சொல்லுங்க பாபா. அவங்க ஊரில் இருக்கிற கிராமத்தில் செலவு பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கிறார்னா இவர் எவ்வளோ பெரிய ஒரு தேவன். நல்லா கை நீட்டி இவரை ஆசீர்வதிங்க பாபா, கை நீட்டி ஆசீர்வதி, நல்லா பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவரே, மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அங்கே ஒரு மலை இருக்காது, என்ன மலை? சியோனா? சியோன் மலை. அந்த மலையில் வந்து என்னை வச்சு பெருசாக நடத்தணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற ஆண்டருக்கு சித்தமானால் அதையும் கத்த நிறைவேற்றுவார், வழிகளை திறப்பார். ஒரு அலையில் சொல்லுவோமா? ஆமாம். தேங்க்யூ பிரதர். சார், எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? அவங்க மட்டும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள். ஆமாம். எதுக்கு இதை நான் இந்த சாட்சியை கொண்டு வந்தேன்னா, அவர் எப்பவுமே சொல்லுவார், ஐயா நீங்கள் என்றைக்கு எங்கள் கிராமத்துக்கு வந்துட்டு போனீங்களோ, எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போனீங்களோ, அன்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் வந்துச்சியா வந்துச்சியான்னு சொல்லுவார். எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு இந்த பட்டணத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு, இந்த கிராமத்தில் இருக்கிற உங்களுக்கு, உங்களுக்கும் பெரிய சந்தோஷத்தை தேவன் தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி என்னை நிரப்பிடுவார். சிரிச்ச முகமா, மகிழுடன் துதித்திடவே நம்மை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால், மகிழுடன் துதித்திடவே. ஆமே. சார், அந்த அதிகாரத்தை டக்குன்னு வாசிங்க. விழுந்து அதாவது தாவீது வர்றதுக்கு முன்ன குட்டியே இந்த சிக்லாக் என்ன பண்ணிட்டாங்களா, கொள்ளடிச்சிட்டாங்களா. அதாவது இந்த இப்போ சிக்லாக், இப்போ வேலூர் பட்டணம் மாதிரி அன்னைக்கு ஒரு பட்டணம் இருக்கிறது சிக்லாக். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, சிக்லாக். சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க, சிக்லாக். அந்த பட்டணத்தை தாவீது வர்றதுக்கு முன்ன குட்டியே, என்னது முன்ன குட்டியே, வந்து என்ன பண்ணிட்டானுங்களாம், கொள்ளடிச்சிட்டானுங்களாம். நல்லா கவனிச்சிங்க. தேவ புள்ள, நீ சாதாரணமாக உன்னை நினைக்காத, நீ இருக்கிற வரைக்கும் தான் அந்த பட்டணத்துக்கு பாதுகாப்பு. என்னங்க இப்படியாக்க, நல்ல கைத்தட்டி ஒரு ஆமென் சொல். நீ இருக்கிற வரைக்கும் தான் உன் குடும்பத்துக்கு பாதுகாப்பு, நீ இருக்கிற வரைக்கும் தான் உன் எல்லைக்கு பாதுகாப்பு, நீ இருக்கிற வரைக்கும் தான் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு பாதுகாப்பு. விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? கமோன். ஏதாவது அந்த பட்டணத்திற்குள்ள நுழையறதுக்கு முன்ன குட்டியே அந்த பட்டணத்தை என்ன செஞ்சிட்டானுங்களா, உனக்கு தெரியாம சில காரியங்கள் உன் வீட்டுல இருந்து உன்னை பிடிச்சிட்டு போயிருக்கலாம், உன் நன்மையை சத்துரு கேட்ச் பண்ணிட்டு போயிருக்கலாம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? புரிஞ்சவங்க கைகளை உயர்த்துங்க பாப். சில காரியத்தை பிடிச்சு கொண்டு போயிருக்கலாம், சில காரியத்தை சத்துரு திருடி கொண்டு போயிருக்கலாம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, பிடிச்சதை பார்த்து கவலைப்படாத, பிடிச்சது உன் கைக்கே வரும்படியாக தேவன் கிருபை செய்வார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி, அந்நிய பாஷை பேச கிருபை பெற்ற பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி. ஆமே. விசுவாசிக்கிறீங்களா? உனக்கே தெரியாம சில விஷயம் உன் வீட்டில் நடந்துட்டு தானே, அம்மாவும் இல்லையே சொல்லுங்க. உனக்கே தெரியாம சில சூழ்நிலைகள் உன் வீட்டில் நடந்துட்டு, அது உன்னை ரொம்ப அள வச்சுட்டு, உன்னை காயப்படுத்திட்டு. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, எப்படி போச்சோ அது அப்படியே வரும்படியாக என் ஆண்டவர் கிரு. ஐயய்யா, கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க ஐயா. நல்ல வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க, வாங்கிக்கங்க. எப்படி போச்சோ
அப்படியே உன் கையில வந்து சேரும்படியாக. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எப்படி போச்சோ? பக்கத்துல கை பிடிச்சு நல்ல கையை கொடுத்து குலுக்கி. சவுண்ட் சிஸ்டம் தேங்க்யூ பிரதர், எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சிருக்கீங்க, தேங்க்யூ. அவங்களுக்கு நன்றி சொல்லணும்ல, ஒரு ராமையன் சொல்லக்கூடாதா? நல்ல வைக்கலன்னு மட்டும் ஏசுறோம்ல, என்ன ஏன் வச்சிருக்கிறேன் நீ? சூப்பரியா, சரி. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எப்படி போச்சோ உன் நன்மை, உன் வீட்டில இருந்து எப்படி போச்சோ, உன் சுகம் உன் சரீரத்திலிருந்து எப்படி உன்னை விட்டு போச்சோ, உன் பொருளாதாரம் உன்னை விட்டு இருந்து எப்படி போச்சோ, அப்படியே உன் கையில மறுபடியும் வந்து சேரும்படியாக. கை தட்டி வாங்கிக்கோங்க பாக்கலாம். என்னோட ஆவியில இருக்கிற பிள்ளைங்க நல்லா கை தட்டி, உனக்கு தான் இந்த வார்த்தை, உனக்கு தான் இந்த வார்த்தை. எப்படி போச்சோ அப்படியே, அப்படி எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே. ஆமே, சூப்பர்ல. எத்தனை பேர் இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு? ஆமேன். எப்படி உன்னை விட்டு சில விஷயங்கள் போச்சோ. ஆமேன். சில விஷயங்கள் எத்தனை பேர் எனக்கு கவனிங்கப்பா, எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க ஆண்டவரே இது நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே? எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கீங்க, இது என் வாழ்க்கையில் நடக்காம இருந்திருந்தா, இந்த அனுபவம் இந்த சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில இல்லாம இருந்திருந்தா நான் நல்லா இருந்திருக்குமே? சில மனுஷன் இதனால தானே ஆண்டவர் என்னை கல்லெறிகிறான், இது நிமித்தம் தானே என்ன குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறா, இதன் நிமித்தம் தானே என்ன காயப்படுத்தி கொண்டிருக்கிறான், சில விஷயத்துல நான் தடுக்கி விழுந்ததுனால, சில விஷயத்துல நான் டவுன்ல போனதுனால, இன்னைக்கு அதை வச்சுதானே ஆண்டவரே எனக்கு விரோதமாய் கல்லறிந்து கொண்டிருக்கிறான். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க, இது உன் முடிவு அல்ல, தேவன் உனக்கு ஒரு புதிய கிருபையை கொடுத்து விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா எனக்கு எனக்கு சப்போர்ட் கொடுங்களேன் கொஞ்சம். இந்த வார்த்தை புறப்படும் போது ஆவியில் அனாயிட்டிங்களை பேசுங்க பாப்போம். நல்ல ஆவியில் நிரம்பி, எல்லாம் நல்ல எல்ல நல்ல 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 அபிஷேகத்தில் நிரம்பி. உன்னை விட்டு தெரிஞ்சு போச்சோ, உனக்கு தெரியாம போச்சோ, ஆனா சில விஷயம் உன்னை விட்டு போச்சுதான். ஆனா நம்புங்க, எப்படி போச்சோ அப்படியே உன் கையில கத்த கொண்டு வந்து. அதனால ஆண்ட அழகா பாடு, உன்னை நிரப்பிடுவார். ஆமென். கொள்ளடிச்சுட்டு போயிட்டான், அவன் வர்றதுக்குள்ளேயுமே அடிச்சுட்டு போயிட்டான். ஆமே. இன்னைக்கு எந்தெந்த விஷயம் உன்னை விட்டு போச்சுன்னு எனக்கு தெரியாது. உன் குடும்ப சமாதானம், உன் குடும்ப ஐக்கியம், உன் குடும்பத்தில் இருந்த சந்தோஷம், நன்மை, ஆசீர்வாதம் எப்படியோ இருந்தோம் பிரதர். இன்னைக்கு இந்த பலவீனத்தினால இன்னைக்கு நான் உடஞ்சு போய் இருக்கிறேன். எப்படியோ இருந்தோம் இந்த சூனியத்தினால. இன்னொன்று சொல்லுவேன், இந்த சூனியம் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி பயப்படாத, மந்திரம் பண்ணியிருக்கான்னு பயப்படாத, இயேசுவை விசுவாசி. உனக்கு உண்பதா மந்திரங்கள் ஒன்றுமில்லாமல் ஒன்றுமில்லாமல் போகும். ஆமே. உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திட. நல்ல சந்தோஷமா. உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. உன்னை நிரப்பிடுவார். என்ன நிரப்பணும்னு சொல்ற பிள்ளைங்க இப்படி பண்ணுங்க பாபு, என்ன மாதிரி கைகளை வச்சு இப்படி பண்ணுங்க பாபு. என்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் எல்லாரும் என்ன கவனிங்க, இப்படி வச்சுக்கோங்க பாபு. நிரப்பிடுவான் சொல்லும் போது இப்படி வாங்கிக்க, ஏசப்பா இருக்கு. ஆமென். உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திட. மொத்தமா வேணும் ரெண்டு கைய உயர்த்தி, நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திட. நல்ல 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 நம்மை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் நம்மை நிரப்பிடுவார். வாங்கிக்கோ, அந்த பலன் உனக்கு நேரா வருகிறது, அந்த சுகம் வருகிறது, அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. மகிழுடன் துதித்திட நன்மையினால் நிரப்புகிறார். உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. லல்லலலல்லா நம்மை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமான அடையாளம். நான் ஆவியில ஜோம் நிட்டு அப்படியே தான் ஆண்டுட்டு சொன்னேன், ரிசீவ் ரிசீவ் ரிசீவ்.
சொல்லி தரேன், கத்துக்குங்க. ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? நல்ல ஆவில அனாயிற்றிங்கள் இருக்கும்போது, நல்ல ஆவில பாடும்போது, ஆவில் இறங்கும் போது ஒரு கிருப அப்படி இறங்கும். அப்ப மொத்தமா பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரை சொல்லுவேன், அப்படியே இறங்கும் என் மேல ஒரு கிருபை. ஒரு அள்ளியில சொல்லக்கூடாதா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இன்னைக்கு என் மேல அந்த கிருபை இறங்கணும்? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்ப நீங்க யாரும் வெக்கப்படக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, முழு பலத்தோடு ரெண்டு கைய உயர்த்தி என்னை நீரப்பிடுவா ஆனந்தத்தா மகிழுடன் தூதித்தீடல்லா நம்மை நீரப்பிடுவார் ஆனந்தத்தா மகிழுடன் தூதித்தீடவே லல்லா நம்மை நீரப்பிடுவா ஆனந்தத்தா மகிழுடன் தூதித்தீடவே நம்மை நீரப்பிடுவார் அந்த அபிஷேகம், அந்த திறக்க வேண்டிய வழிகளும் நன்மைகளும் திறக்கிறது, ஆசீர்வாதங்கள் திறக்கிறது, அற்புதங்கள் திறக்கிறது. நம்மை நீரப்பிடு வாங்க வாங்க வாங்கோ வாங்கோ ஆனந்தத்தா மகிழுடன் துதித்திட நம்மை நீரா. எல்லோரும் வாலிப பிள்ளைகள் எல்லாம் ஒரு ஞானம் இறங்கட்டும், மேல ஒரு கிருபை இறங்கட்டும். எஸ், தோல்விகள் மாறட்டுமே, தோல்வி மாறட்டுமே. நீ போற கவனிச்சுக்கோங்க, நீ இந்த கிருபையை வாங்கிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போய் பார், அதுல உனக்கு 100% கர்த்தர் நல்ல ஒரு வேலையை கொடுத்துருப்பார். என்னங்க கை தட்ட மாட்டேங்கிறீங்களே? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். உன்னை நேரப்பிடுவா ஆனந்தத்தா மகிழுடன் துதித்திட. ஆமென். என்ன பார்த்து சிரிச்ச முகம் ஒரு ஆமென் சொல்லுங்க பாப். ஆமென். நல்ல சிரிச்ச முகமா? ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்துச்சு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் மேல இறங்கிட்ட அந்த கிருபை? ஆமாயா. சும்மா ஒரு ஆராதனை இல்ல, வார்த்தை புறப்படும் போதே கர்த்தருக்கு தெரியும் இந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு தேவை. ஆமென். நான் யோசிச்சுட்டுலாம் வந்து பிரசங்கம் பண்ணுற ஊழியக்காரன் கிடையாது, ஆவியில் பேசுகிறவன். ஒரு அள்ளியில் சொல்லக்கூடாதா? அடுத்த வார்த்தை என்ன பேசும் எனக்கே தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும் உங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கர்த்தரின் வாயில் வைப்பார், உனக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் வைப்பார். கொண்டு போயிட்டானுங்க எல்லாத்தையும், சுட்டரிச்சுட்டு போயிட்டானுங்க, அக்கினியால் சுட்டரிச்சுட்டு போயிட்டான். செலவன் நினைச்சிருப்பான் பத்தியா, உன்னெல்லாம் பார்த்து சொல்லியிருப்பான். எத்தனை பேருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஆண்டு என்ன பேசினார்? இப்போ இப்போ சொல்லணும் ரெடியா இருக்க மட்டும் ரெண்டு கை உயர்த்துங்கப்பா. செலவெல்லாம் உன்னை நினைச்சிருப்பான் பத்தியா, உன்னெல்லாம் தடமே இல்லாமல் ஆக்கிருவேன் நினைச்சிருப்பான் நினைச்சிருக்க மாட்டானா? சொல்லுங்க. உன்னையோ உன் குடும்பத்தையோ தடம்லாம் ஆக்குறான் பாருடா, சத்துரு சொல்லியிருப்பான். அதுக்கு தான் அக்கினி வந்து சுட்டரிக்க மாதிரி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கு. தடமே இல்லாமல் நினைச்சேன், உன்னை தடம் பதிக்கிறவனாய் கத்தர வைக்க போறேன். வாங்க, இந்த வார்த்தைலாம் சும்மா வராது. உன்னை தடமே இல்லாம ஆக நினைச்சான் பார் பிசாசு, அவ முன்னால தடம் பதிக்கிறவனாய். Come on, come on people. அந்த தம்பி ஜாஷுவா தானே கடைசி? வாப்பா வாப்பா மால் டாக்கா பா, வாங்க வாங்க. இந்த பையனை கொடுத்து இன்னைக்கு மீட்டிங் பண்ணுவோம். அவ்வளவுதான், எனக்குலாம் ஆச்சரியமா இருந்துச்சு பாஸ்டர். உங்க இதை ஒண்ணுமே நான் விட மாட்டேன் பாஸ்டர், நீங்க வர்றதுல இருந்து போறதுல இருந்து எல்லாத்தையும் நான் பார்ப்பேன். அப்போதான் நான் கேட்டேன், என்னப்பா ஆளியம் இப்படி இருக்கிற நீ, இவ்வளோ மெலிஞ்சி இருக்கிறன்னு தான் அவங்க வீட்டில் உள்ளவங்க சொன்னாங்க. ஹார்ட்டில் வந்து ஹோலாம் இவனுக்கு, ஓட்டையாம். 22 வயசு வரைக்குமே தாங்க மாட்டான்னு சொன்னாங்களாம். ஆனால் ஆண்டவன் 32 வயசு ஆகியும் இன்னைக்கு ஊழியத்தில் அந்த பாஸ்டருக்கு உறுதுணையாக இருக்கிறானா? மால் கா பா சாலா, மால் கா போ சாலா. பிசாஸ் என்ன நினைச்சிருப்பான் இவனை? உன்னெல்லாம் தடமே இல்லாமல் ஆக்க போறண்டா. ஆனால் அந்த வேலூர் பட்டணத்தில் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் இவனை நிற்க வச்சு என் புள்ளடாங்கிற வா இப்படியா கை தட்டுவீங்க? Come on, ஆமே. இவன் கூட இதை யோசித்திருக்க மாட்டான். ஆமாம் இல்லையா? நம்மளெல்லாம் யாருடா, நம்மளை தாண்டா நிற்க வைப்பாரு ஆண்டவர், உன்னை தாண்டா நிற்க வைப்பாரு, என்ன தாண்டா நிற்க வைப்பாரு சொல்லுங்க. ஆமே. உன்னை நீரப்பிடுவார். வா வா, எங்க எங்க போற? வா, கிருபை வாங்கிட்டு போ, கையை உயர்த்திக்க. மால் காற்றா, ரெண்டு கையை உயர்த்தி வா. ஒரு பையன் வா பின்னால வா, பிடிக்கிற வாங்கணுமா? இன்னைக்கு அந்த கிருபை மொத்தமா இறங்கட்டும் உன் மேல. வாங்கிக்க, ரெண்டு கையை உயர்த்தி. ஆண்டவரே சும்மா இல்லை ஆண்டவரே, பிடிங்க. நில்லுங்க நில்லுங்க. மா காரம் ஆயில் ஆயில் மட்டும் எட்டுவாங்க. ஹார்ட்ல ஹோலு, 22 வயசே தாண்ட மாட்டான்னு பிசாசு சொன்னான்.
நான் உன்னை நிரப்புறேன்டான் நிரப்பி தடமே இல்லாமல் ஆயிடுவோமோன்னு ஒருவேளை அந்த குடும்பம் நினைச்சிருக்கலாம். இன்னைக்கு இறங்குது தம்பி உன் மேல. மொத்தமா இறங்கட்ட ஆண்டவரே, மொத்தமா இறங்க. உன்னை நிரப்பிடுவா ஆனந்தத்தால் புதிய கிருபை ஆண்டவரே. அநேகருக்கு நல்ல அந்த வார்த்தை எத்தனை பேர் புரோஜனமா இருந்துச்சு. சத்துரு உன்னை தடமே இல்லாம ஆக்க நினைச்சான் பாரு உன் குடும்பத்தை. இன்னைக்கு இறங்கக்கூடிய ஒரு வல்லமை, உன்னை தடம் பதிக்கிறவனாய் சாத்தாலாபா. வாங்கிக்க 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 ஒரு நிரப்புற ஃபில் பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஆச்சா காப்பாச்சா போல் இருக்கிற ஓட்டெல்லாம் இனி அடைஞ்சிடும் இந்த உலையில. ஆமென். ஒருவேளை நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், தடமே இல்லாம ஆக்கணும் சத்துருவனை நினைச்சிருந்தா உன்னை தடம் பதிக்க வைப்பார் அந்த இடத்துல. நீ உன்னால முடியாது, நீ கிழிச்சிட முடியாது, நீ உன்னையும் பண்ண முடியாது. உன்னை நிக்க வைப்பார், உன்னை நிலை நிறுத்துவா, எதுவும் உன்னை தடைப்படுத்த முடியாது. ஒரு ஆமென் சொல்லலாமா? மால் காபாட்டாலா, மால் காபாட்டாலா. அப்படியே கத்த நிரப்பிட்டே இருக்காரு இவனை. மாதா நாராஜ் சூப்பர்ல, நல்லா இருக்குல்ல. எத்தனை பேர் நல்லா இருக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம். அக்னியால சுட்டரித்து போட்டு போயிட்டானுங்களாம். சத்துரு நினைச்சா முடிஞ்சு போச்சுடா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிதான் தொடக்கம் ஆரம்பிக்குது. நான் சொல்றேன், இயேசுவி நாமத்துல சொல்றேன், 2024 நம்புற பிள்ளைங்க கைகளை உயர்த்தி வாங்கிக்கோங்க பாக்கலாம். 2024 உனக்கு ஒரு புதிய தொடக்கம் காத்திருக்கிறது. வாங்கிக்க, இப்படி வாங்கிக்க. ரிசர்வ் ஐயா, இந்த 2024 இந்த கூட்டம் வேணா சில போராட்டத்தை மத்தியில் நடந்திருக்கலாம், ஆனா இதே கூட்டம் இன்னும் கொஞ்சம் மாசத்துல நடக்கும். அப்ப வேற மாதிரி கத்தர் உங்களை எல்லாரும் எழுப்பியிருப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க கைகளை தட்டி வாங்கிக்கோ வாங்கிக்கோ வாங்கிக்கோ. God bless you தம்பி. மால் டாலா ராட்டாலா ராமா டாலா ஹரா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். தொடர்ந்து வாசிங்க பாபு. தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது என்று. அது அக்னியினால் சுட்டரித்து சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும், தங்கள் மனைவிகளும் எல்லாவற்றையும், தங்கள் குமாரரும், சீக்கிரமா, தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். சிறைப்பிடித்து எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாழ்க்கையில என் வாழ்க்கையில் நிறைய சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மட்டும் கை வைத்துங்க பாபு. உன்கிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது. உன் பிசினஸ் லாக்கில் இருக்கு பார்த்தியா, உன் குடும்பம் லாக்கில் இருக்கு பார், ஏதோ ஒரு சூழ்நிலை லாக்காக இருக்கிற பார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ராத்திரி அந்த லாக்கு எல்லாவற்றையும் கத்தர் உடைக்க வேண்டிய. வாங்க வாங்கிக்கமா வாங்கிக்கமா வாங்கிக்க வாங்கிக்க. இந்த ராத்திரி கத்தர் உன் லாக், உன்னை லாக் பண்ண எல்லாவற்றையும் உடைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துட்டு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்லா கூட கைய தட்டி விட்டுறாத இந்த வார்த்தையெல்லாம். உன் சரீரத்துல சில காரியம் சிறைபிடிக்கப்பட்டதை போல ஆயிட்டா, உன் சரீர அவயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு விசுவாசி எல்லா லாக்கையும் கத்த நீங்க ரிலீஸ் பண்ற. உன் சரீர லாக்ல ஒருவேளை நடக்க முடியாம இருக்கிறவங்க, எங்களுக்கு நடக்க முடியல, கை கால் பேரலைஸ் ஆன மாதிரி இருக்குதுன்னா, இன்னைக்கு விசுவாசிங்க கர்த்தர் உன்னை அன்லாக் பண்ண வேண்டிய ஒரு வேளையாய். உன் கால்களை அசைக்க முடியலனா இப்ப இயேசுவின் நாமத்தில் அசைச்சுப்பா. மால்கா பாட்டாலா, உன்னை கர்த்தர் இன்னைக்கு பலப்படுத்துகிறார். வார்த்தையை கேட்கும் போதே உனக்கு அற்புதம் நடக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? நம்புற பிள்ளைகள் ஒரு ஆமைன்னு சொல்லுங்களேன். சிறைப்படுத்திட்டு போயிட்டாங்க. அப்போ சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எத்தனை பேர் இப்படி அழுதுருக்கீங்கய்யா? சத்தமிட்டு நான் இப்படி அழுதுருக்கேன், நான் அழுதுருக்கேன். எத்தனை பேர் நீங்க அழுதுருக்கீங்க? அவன் மட்டும் கை வைத்துங்கப்பா. பலன் இல்லாம போகிற வழிக்கு அப்பா ஏன் அப்பா என்ன விட்டுட்டீங்க? எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கீங்க? ஆண்டவரை பார்த்து ஏன் ஏசப்பா என்ன விட்டுட்டீங்க? இவன் பேசுறதுக்கெல்லாம், இவள் பேசுற அளவுக்கெல்லாம், நான் உங்க புள்ள தானே, உங்களை தானே நம்பி இருந்தேன், உம்மை தானே ஆராதித்தேன், உங்க சமூகத்துல தானே உட்கார்ந்து இருந்தேன், ஏன் ஆண்டவரை என்ன விட்டுட்டே?
உனக்கு நீ நல்ல செய்தி ஆண்டு சொல்ற. உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தாள் மகிழுடன் துதித்திட. உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தாள் மகிழுடன் துதித்திட. உன்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தாள் மகிழுடன் துதித்திட. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? சிஸ்டர் உங்க கண்ணீருக்கெல்லாம் பதில் இருக்கு. சரிங்களா? இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் எங்க இருந்து வரீங்க? நீங்க எங்க இருந்து? காட்பாடியா? உங்களை நிரப்பி அனுப்புவாரே ஆண்டவர். நிரப்பு. ரொம்ப உடைக்கப்பட்டீங்க தானே. தாவீதே அழுதானா? இதில் என்ன கொடுமைன்னா, அவன் அழும்போது அவனுக்கு ஆறுதல் சொல்ல எவனுமே இல்லை. அவனை கல்லறியும்படி யோசித்தான்களாம். என்ன உலகம்ல இது? ஆனால் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள், முன்னால் ஒருத்தன் அழும்போது அவன் கண்ணீரை நீ தொட. நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால், கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால் நீ இதை தான் செய்வார். உன் கண்ணு முன்னால் ஒருத்தன் அழும்பொழுது அவன் கண்ணீரை தொடைய, அவன் ஆறுதல் படுத்து. நீ கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ளே இருக்கு, அதை விட்டுட்டு அவன் ஜரி இல்ல. அதனால தான் இப்படி நியாயம் தீர்த்தான. நீ தேவனுடைய பிள்ளை அல்ல, நீ கர்த்தருடைய பிள்ளை. கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருந்தா உன்னால யாரையும் குறை சொல்ல முடியாது, உன்னால யாரையும் குற்றப்படுத்த முடியாது. அவன் கண்ணீரை பார்த்து நீ சந்தோஷப்பட்டனா? உனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்ல. உனக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருந்தால் உன் கண்ணு முன்னால் அழுகிற உன் சகோதரனை பார்த்து, அந்த சகோதரியை பார்த்து, நீ அவளுடைய கண்ணீரை துடைக்கிறவளாகத்தான் நீ இருப்பா. அப்படி இருந்தா நீ உண்மையான கிறிஸ்துவின் ஆவியை உடையவன். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க எப்படின்னு கேளுங்கப்பா. கேட்டுறாதீங்க, கேளுங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க எப்படி கண்ணீரை துடைக்கிறீங்களா? இன்னும் கண்ணு வலியட்டும்னு நினைக்கிறீங்களா? எதுமே கவலைப்படாதீங்க. ஒருவேளை கண்ணீரோடு ரொம்ப அழுதுட்டோன்னு சொல்ற மட்டும் கை வருதுங்களேன், விலை இல்லாமல் போகும் மட்டும் வாசிங்க போடாத டக்குன்னு. தாவீதின் இரண்டு மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊராலான அகினோவாமும் கர்மேல் ஊராலான நாபாலின் மனைவியாயிருந்த அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். சீக்கிரம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்ட. தாவீது மிகவும், ஒருவேளை நான் உங்களை பார்த்து கேட்க, ரொம்ப நெருக்கப்பட்டுட்டோன்னு சொல்ற மட்டும் கை உயர்த்துங்க. குடும்பத்துல, பொருளாதாரம், பிசினஸ்ல ரொம்ப நெருக்கப்பட்டுட்டோம். எஸ் நெருக்கப்பட்ட பிள்ளைகள் தான் அங்க உட்கார்ந்துருப்பீங்க, எனக்கு தெரியும். ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கோம் பிரதர். மதிச்சவன் கூட எங்களை மதிக்காம போயிட்டான். அம்மா வல்லையா, உன்னை தேடி வந்திருப்பான் ஒரு நேரம். இப்போ உன்ட்ட ஒன்றும் இல்லை, அதனால உன்னை மதிச்சிருக்கவே மாட்டான். உன்னை வெறும் கையா இன்னைக்கு பார்க்குறான்பா. எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்ச நேரத்தில் அந்த வார்த்தை வரப்போகுது. எனக்கு நேரம் இல்லை, ஆனாலும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். ரெடியா இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஒரு அல்லையில சொல்லுவோமா? ரெடியா இருக்கிறவங்க ரெண்டு கைகளை அசைச்சு ரெடி ஆண்டவர். ஐ ஆம் ரெடி லோ. I am ready. I am ready. Wow, super ah irukku deva prasanam. Yes lord. Paata kaaba. அடே கொஞ்சம் எனக்கு மட்டும் நீங்களும் ஆவியில் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஆமாம், அதுதான் சொன்னேன். வேலூர் வந்து வெம்பி போய் தான் உட்காந்துருக்கு, காஞ்சி போய். உங்களெல்லாம் தட்டி எழுப்புறதுக்கு கிருப அபிஷேகம் இன்னும் அதிகமாக வேணும் போடும். ஒரு அலையில் சொல்லக்கூடாது. ஆனால் உட்காந்துருக்கிறார் பாருங்க, அசையாமல் உட்காந்துருக்காரு பாருங்க. ஒரு ஆமாம், பின்ன உட்கார்ந்துருக்கணும், ஆவியில் அனலாக இருக்கணும். ஒரு அலையில் சொல்லக்கூடாதா? ஏமே தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும், சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்துகளின் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். என்ன நினைச்சாங்க? கல்லறிய நினைச்சாங்களா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, உன்னை பார்த்து நிறைய பேர் கல்லறிய நினைச்சிருக்காங்களா? சொல்லுங்க, கேளுங்கய்யா. என்ன ஏன் மறைச்சு பாக்குறீங்க? பக்கத்துல பார்த்து சிரிச்ச மாமா கேளுங்க, கல்லறியனும் நினைச்சிருக்காங்களா? அடுத்தது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். நல்ல கைகள் அசைத்து ஏசப்பாவுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கூட்டத்துல உன்னை திடப்படுத்திக்க. எப்படி திடப்படுத்தனா? ஆத்துமா சோர்ந்து போய் இருக்கும்போது உன்னை திடப்படுத்தி, என் ஆத்துமாவே நீ கலங்காத, நீ திகையாத, தேவனை நோக்கி நீ காத்திரு, அவரே உனக்கு ரட்சிப்பாய்,
அவரே உனக்கு மீட்பாய், அவரே உனக்கு எல்லாமாய், அவரே உனக்கு நண்பராய். உன்னை திடப்படுத்திக்கோ, சொல்லு, உன்னை நீயே பேச. என் ஆத்மாவே, நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு. நீயே உன் ஆத்மாவட்ட சொல்லு, திடப்படுத்து ஆத்மாவட்ட சொல்லு. ஆத்மாவே கலவப்படாத, உன்னை நிரப்ப போகிறார். ஆத்மாவே உன்னை நிரப்பிடுவார் ஆனந்த தைலத்தினால். ஆமென் சொல்ற பிள்ளைங்க. என் ஆத்மாவே நிரப்பிடுவார் ஆனந்த தைலத்தி. என்னோட சேர்ந்து சொல்ற பிள்ளைங்க. என் ஆத்மாவே நிரப்பிடுவார் ஆனந்த தைலத்தி. இன்னும் ஆசையா, இன்னும் ஆசையா? என் ஆத்மாவே நிரப்பிடுவார் ஆனந்த தைலத்தினா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ரகசியம் சொல்லித்தரேன், சொல்லி தரட்டுமா வேண்டாமா? வேணும்னா ரெண்டு கை உயர்த்துங்க. ஆமே. ரொம்ப உடைஞ்சு போய் நிற்கும் போது உன் முகத்தை நீயே பார்க்க முடியாத மாதிரி உன் முகம் இருக்கும். ஆமா இல்லையே? சொல்லுங்கப்பா. ஆமே. அப்போ உன் கண்ணாடி முன்னால் நின்று உன் முகத்தை பார்த்து சொல்லு, என் ஆத்மாவே நீ கலங்காத, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே உனக்கு எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டுன்னு உன்னை பார்த்து நீயே பேசு. அற்புதம் நடக்கா இல்லை? அப்புறம் பார், எத்தனை பேர் நிலந்து ரெடி ஆயிட்டீங்க? அந்த உன் முகம் ஒரு மாதிரி டல்லா தான் இருக்கும், உன் முகத்தை உனக்கே பார்க்க முடியும். ஆனாலும் அந்த முகத்துக்கு முன்னாடி சிரிச்ச முகமா நில்லு. பிசாசே, நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பா. வா, புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா கை தட்டி, என் சத்ருவே நீ சந்தோஷப்படாத, இன்னைக்கு நான் போகிற உபத்திரவத்தினால, இன்னைக்கு போகிற நெருக்கத்தினால, இன்னைக்கு போகிற துக்கத்தினால, இழப்புகளால நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாள். Come on, come on people, நான் விழுந்தாள் எழுந்திருப்பேன். நான் இருளில் இருந்தால் அவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். புரிஞ்ச பிள்ளைகள் நல்லா கையை தட்டி, என்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. சொல்லலாமா? என்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. என்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே. என்னை நிரப்பிடுவார் என்னோட சேர்ந்து கையை தட்டி, என்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழோடு துதித்திடவே. என்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் பிசாசு வெட்கப்படுத்தி. ஆமென் ஆமென். என்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் துதித்திட சந்தோஷமா. என்னை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழோடு துதித்திட. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, அவன் அவன் ஆராதனை உமக்கே, ஆஹா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆமென் ஆராதனை உமக்கே. என்னை செய்யா ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே, உமக்கே ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே. என்னை செய்யா ஆராதனை உமக்கே. ஏதோ இன்னைக்கு முதல் நாள் மீட்டிங் மாதிரி ஃபீல் ஆகும். ஆமென். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப எனக்கு ஒண்ணே ஒன்னு தெரியுது, சீக்கிரமா நான் மறுபடி வருவேன். ஆமென். யா
ஆமென். ஆண்டவர் சில விஷயத்தை கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுட்டு வச்சுட்டார்னா அதை வேற ஒரு நாளில் திருப்பி தருவார். ஒரு எல்லாம் சொல்லக்கூடாதா பார்ப்போம். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆத்மாவை நீ பலப்படுத்திக்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். என் ஆத்மாவே கலங்காத, மனுஷன்தான் உனக்கு விரோதமா எழும்புனா அவர் உன் பச்சமா தானே இருக்கிறார். தைரியமாயிரு, திடமனதாயிரு, உன் கூட அவர் இருக்கிறார், பெரியவர் இருக்கிறார். உன்னை நிரப்பிடுவா. எத்தனை பேர் நான் கேட்கிறேன், உண்மையா என்னோட உண்மையில ஒரு சந்தோஷமா இருக்கிறோம் சொல்ற மட்டும் கை உயர்த்துங்களேன். இந்த கூட்டத்துக்கு வந்த பிறகு மனசு உண்மையில மனசார எனக்கு போய் சொல்லக்கூடாது, மனசார சந்தோஷமா இருக்கிறோம் மட்டும் கை உயர்த்தி என்னை நிரப்பிடுவா. சந்தோஷமா ஆனந்தத்தார் மகிழுடன் துதித்திட ஆசையாய் உன்னை நிரப்பிடுவா. மகிழுடன் துதித்திட வகாராகாவா. ஆமென். அப்படி கொஞ்சம் உங்க சேர்ல அசைஞ்சு சொல்லுங்க, என்னை நிரப்பிடுவா ஆனந்த மகிழுடன் துதித்திட ஆசையாய் நம்மை நிரப்பிடுவா ஆனந்த சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாரும் கைகளை அசைத்து என்னை நிரப்பிடுவா ஆனந்தத்தா மகிழுடன் துதித்தி. இன்னும் சிரிச்ச முகமா என்னை பார்த்து முறைக்காம உன்னை நிரப்பிடுவா ஆனந்தத்தா மகிழுடன் துதித்திட பிசாச வைக்கப்படுத்தி சிரிச்சமுகமா என்னை நீராப்பிடுவாடன் ஆசையா என்னை நீராப்பிடுவா ஆனந்த மகிழுடன் துதித்திட எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க. ஒரு அரை நிமிஷம் சொல்லுங்க பா. வைரஸ் வைரஸ் உன்னை நிரப்பிடுவா ஆனந்த மகிழுடன் துதித்திட. ஆமென். எத்தனை பேர் இயேசப்பாவை ருசி பார்த்திருக்கிறீங்க? ஆமென். இப்படிப்பட்ட ஆராதனையில உண்மையா ருசி பார்த்தவங்க மட்டும் கை வைடுங்கப்பா. ஆமென். நேரம் இல்லை, நூறு கொஞ்ச நேரத்தில் முடிச்சிருவேன். அப்படி எல்லாம் ருசியை கை உயர்த்தி ஏசப்பா நல்லவர்னு சொல்கிற மட்டும் என்னோடு சேர்ந்து கைகளை உயர்த்தி சொல்ல நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆரா சொல்வோம் ஆசையாய் நல்லவரே ஓ நல்லவரே வல்லவரே நீர் வல்லவரே ஆரா ஆராதனை ஆரா கூட்ட நைட்டு ஃபுல்லாக அப்படியே பாடிட்டே இருக்கலாம். எத்தனை பேர் உண்மையில அந்த ருசி பார்க்குறீங்க? அவங்க மட்டும் ராமன் சொல்லுங்க என்னோடு சேர்ந்து நல்ல சத்தமா விசாசம் வைக்கப்படுத்தி சொல்லுங்க. ஆம தாவீது தன் தேவனாய் கத்துக்கு தன்னை சொல்லுங்க திடப்படுத்தினா. இல்லை சத்தமாக சொல்லுங்க திடப்படுத்தினா. அப்போ அவனுக்கு ஆண்டவட்ட போய் கேட்குறான், அந்த ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோமா. அடுத்த வசனம், தாவீது அகிமேலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஆசாரியை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா. அதாவது நம்ம இந்த ஆராதனைலாம் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாவீது அந்த அனாயிட்டிங்காக ஏபோத்தை கொண்டு வர சொன்னாரா? ஏபோத்தை கொண்டு வாங்க. அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். கொண்டு வந்தான். தாவீது கர்த்தரை நோக்கி, தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின் தொடர வேண்டுமா? அதாவது நல்லா கவனிங்க. எத்தனை பேர் கவனிங்க, ரெடியா இருக்கீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பா. நான் உங்களை பார்த்து கேட்கறேன், ஒருவேளை நம்பிக்கை இழந்து இந்த கூட்டத்துக்கு நீங்க வந்திருக்கலாம், உன் வாழ்க்கையில் நடந்தவைகள்
இதுக்கு பிறகு நம்ம தொடர முடியுமா, இதுக்கு பின்பு நம்ம நடக்க முடியுமா, நம்மளால எழும முடியுமா, அப்படி யார் எத்தனை பேர் நினைச்சிருக்கீங்க? அவன் மட்டும் கை உயர்த்துங்கப்பா. எல்லாம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டுட்ட, எல்லாமே தகர்ந்து போயிடுச்சு, நம்புறீங்களா? கர்த்தர் மறுபடியும் உடைஞ்சு போனதை, தளர்ந்து போனதை, முடிஞ்சு போனதெல்லாம் இந்த ராத்திரி அன்லாக் பண்ண போறார். வாங்கிக்க வாங்கிக்க வாங்கி, கையை தட்டி வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. தாவீது கேட்கிற, நான் இதை பின்தொடரலாமா அப்பா, என்னால் முடியுமா, நடக்குமா? எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கீங்க, நடக்குமா? இது பக்கத்தில் கைப்பிடிச்சு நிச்சயமாய் நடக்கும், பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நிச்சயமா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நிச்சயமாக, நிச்சயமாக. ஆமென், ஆமென். சரி, மால் சால்லா ராபா, நேரம் இல்லை, அப்படி எல்லாம் ரொம்ப எழுமி நிற்போமா? அப்படி எழுமி நின்று அந்த நான் சொன்ன வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கப்போ, எல்லாம் எழுமி நில்லுங்கப்பா. மா காராபாஷா, அவன் பின்தொடர் வேண்டுமான்னு கேட்குறான், அதை பிடிச்சிருவேனான்னு கேட்குறான். அப்போ மால் டாக்கா பாட்டால 18 வசனத்தம், எல்லாருமாய் அது எல்லாரும் பைபிளில் 1 Samuel 30:18. நேரம் இல்லை, இல்லைனா சூப்பராக இருக்கும், ஏன்னா அதை நான் இதிலே போயிட்டேன்னா உங்களுக்காக ஜெபிக்க முடியாமல் போயிடக்கூடாது. எனக்கு 30:18 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? 30:18 எடுத்துட்டீங்களா? 1 Samuel 30:18 சேர்ந்து வாசிக்கலாமா? 1, 2, 3 ஸ்டார்ட். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும், எல்லாவற்றையும், சத்தமா சொல்லுங்க, எல்லாவற்றையும், எல்லாவற்றையும். ஆமென், ஆமென். அப்படியே உங்க பைபிள் எல்லாம் வச்சுட்டு, அப்படியே எல்லாருமே கொஞ்சம் நல்லா நவுட்டிட்டு எல்லாம் ஃப்ரண்ட்ல வந்துருங்கப்பா. எல்லாம் உங்க இடத்துல பைபிள் வச்சுட்டு, மால்கா பாட்டால ஆண்டவர் இன்னைக்கு எல்லாவற்றையும், எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, எல்லாவற்றையும், எல்லாவற்றையும். மா கா தர பாஷா டலர மா கவா, சும்மா போயிடக்கூடாது. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும். மானிட்டர், மானிட்டர் கொஞ்சம் க்ளோஸராக கொண்டு, மானிட்டர் கொஞ்சம் க்ளோஸராக கொண்டு. முக்கியமான நேரம் இன்னைக்கு ஆண்டவர்னு கொஞ்ச நேரம் மணி எத்தனை, டைம் என்ன பிரதர், டைம் என்ன? சார் விட்டுறக்கூடாது, சரியா? விட மாட்டோம்னு சொல்கிறவங்க ஒரு ஆமைன்னு சொல்லுங்கப்பா. மால்கா பாட்டாலா பிரதர், தம்பி இந்த மானிட்டர் இப்படி இங்கே கொண்டு வா, இங்கே கொண்டு, இங்கே கொண்டு, ஒயர் இருக்கோ. சார் மற்றவங்க எல்லாருமே எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும், சத்தமா, எல்லாவற்றையும், எல்லாவற்றையும், எல்லாவற்றையும். அந்த வசனத்தை மறுபடி பிரதர் மைக்கேல், அந்த வசனத்தை மறுபடி. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன, பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும், எல்லாவற்றையும், சத்தமா, எல்லாவற்றையும், ஒண்ணு கூட விட்டுறாத, எல்லாவற்றையும், எல்லாவற்றையும். அடுத்தது, தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான், விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன அவர்கள் எல்லாவற்றிலும், எல்லாவற்றையும், சிறியதிலும், சின்னது, பெரியதிலும், பெருசு, குமாரரிலும், குமாரத்திகளிலும், ஒன்றும் குறைபடாமல், ஒன்றும் குறைவுபடாமல், எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டு நல்ல கையை தட்டி, எல்லாவற்றையும், 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 எல்லாவற்றையும் தாவீது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த ஆராதனையில? எல்லாவற்றையும் நான் திருப்பும்படியாக, திருப்ப போற பிள்ளைகள் மட்டும் கை வைத்திக்கோ. அநேகர் மேல அந்த கிருபை இறங்கி வரப்போகிறது. என்னை நீரப்பிடுவார் ஆனந்தத்தார் மகிழுடன் தூதித்திடவே, என்னை நீரப்பிடுவார். இந்த ஆடியோ சத்தம் ஆனந்தார் மகிழுடன் தூதித்திடவே, என்னை நீரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் தூதித்திடவே, என்னை நீரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் தூதித்திடவே, என்னை நீரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் தூதித்திடவே.
நம்மை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் ஃபயர் லார்ட் துதித்திடவே நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் துதித்திடவே ஆமென் ஆமென் நம்மை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் Glory மகிழுடன் துதித்திடவே ஆமென் ஆமென் நம்மை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் ஆமென் மகிழுடன் துதித்திடவே லல்லா லல்லா நம்மை நிரப்பிடுவார் ஆனந்தத்தால் மகிழுடன் துதித்திடவே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே என்னை செய்யா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே என்னை செய்யா ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் ஆரா சதலகவ உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் 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 ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆமென் ஆமென் ஆராதனை உமக்கே என்னை செய்யா ஆராதனை உமக்கே நல்லவர் நீதானையா சொல்வோமா நல்லவர் நீதானையா ஆமென் ஆமென் நல்லவர் நீதானையா என்னை செய்யா நல்லவர் நீதானையா நல்ல 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 நல்லவர் நீதானையா ஆமென் ஆமென் நல்லவர் நீதானையா ஆமென் ஆமென் நல்லவர் நீதானையா என்னை செய்யா நல்லவர் நீதானையா ரொம்ப ரொம்ப நல்லவரையா சொல்வமா ரொம்ப ரொம்ப நல்லவரையா எஸ்ஐயா ரொம்ப ரொம்ப நல்லவரையா என்னை செய்யா ரொம்ப ரொம்ப நல்லவரையா நல்லவர் நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவரையா ஆமென் ஆமென் ரொம்ப ரொம்ப நல்லவரையா ஆமென் ஆமென் ரொம்ப ரொம்ப நல்லவரையா சையா ரொம்ப ரொம்ப நல்லவரை நல்லவர் நல்லவர் ரொம்ப ரொம்ப நல்லவரையா ரொம்ப ரொம்ப நல்லவரையா ஆமென் ஆமென் ரொம்ப ரொம்ப நல்லவரையா என்னை செய்யா ரொம்ப ரொம்ப நல்லவரையா ஆமென் 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 உம்மாலே முடியுமையா ஆமென் உம்மாலே முடியுமையா என் வாழ்க்கையை மாற்ற உம்மாலே முடியுமையா என்னை செய்யா உம்மாலே முடியுமையா ஆமென் ஆமென் உம்மாலே முடியுமையா glory glory உம்மாலே முடியுமையா ஆமென் ஆமென் உம்மாலே முடியுமையா என்னை செய்யா உம்மாலே முடியுமையா நீங்க மட்டும் போதுன்னு சொல்வோமா நீங்க மட்டும் போதும் எஸ்ஐயா ஆமென் ஆமென் நீங்க மட்டும் போதும் எஸ்ஐயா ஆமென் ஆமென் நீங்க மட்டும் போதும் எஸ்ஐயா என்னை செய்யா நீங்க மட்டும் போதும் எஸ்ஐயா லல்லா நீங்க மட்டும் போதும் எஸ்ஐயா எஸ்ஐயா நீங்க மட்டும் போதும் எஸ்ஐயா எஸ்ஐயா நீங்க மட்டும் போதும் எஸ்ஐயா என்னை செய்யா நீங்க மட்டும் போதும் ரொம்ப ரொம்ப வெறியா இருக்கிறேன் ஆண்டவர் என்ன தொடணும் என்ன அவர் நிரப்பி தான் அனுப்பணும்னு சொல்றவங்க மட்டும் கை உயர்த்திக்கும் மால்கா பாட்டாளா ராபா என விசுவாசிவன் என் மீட்டிங்கில் என் மேலே இருக்கிற அபிஷேகம் என் வஸ்திரத்தில் இருக்கிறது நான் விசுவாசி மாட்டாளா ராபா எத்தனை பேர் அந்த அபிஷேகத்தை பெற விரும்புறீங்க பெற விரும்புறீங்களா ஆமாம் ரெண்டு கையை உயர்த்திக்கோங்க பாப் இன்னைக்கு நிரப்ப போறார் யாரையும் பாக்கா
ஆவியோட வல்லமை நிரப்படும். இந்த நம்ம பாஸ்டருடைய சப பசங்கள்லாம் இருக்கீங்களா? நம்ம பாஸ்டர் பசங்கள்லாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ல வா. இந்த கூட்டம் அவன் சொன்னான், என்ன பாஸ்டர் எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க, உங்களை வச்சு நாங்கள் நடத்துகிறோம் பாஸ்டர்னு சொன்னானுங்க. சும்மா நடத்திடக்கூடாதுல்ல, அபிஷேக நரம எல்லாம் கையை கோர்த்து நிலுக்க. இந்த பசங்க பசங்க மாத்திரம் கொஞ்சம், நீ மற்றவங்களாம் வாங்க, எல்லாருக்கும் நீ கிருபை வச்சிருக்கிற சகோதரிகள்லாம் ரெடி ஆயிரு. கையை கோர்த்து நிலுங்க, கையை கோர்த்து நில. இந்த சபை சபை பசங்க எல்லாருமே மால் கா பாற்றாலா, இவனை சேர்த்து ஒன்றை சேர்ந்துக்கிறவன மால் கா பாற்றாலா, மால் கா பாற்றாலா. வாங்க வாங்க வாங்க. ஹோலி ஸ்பிரிட் இன்னைக்கு அப்பா உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை உங்க பிள்ளைகள் எல்லாம் இப்ப சந்திக்கட்டும். வாங்க வாங்க வாங்கிக்க வாங்கிக்க. வாங்க பிரதர், பச்சைகள புழுக்கல சட்ட வாங்க. ஒரு வல்லம உன்னை நிரப்புது. அவுட்டர் வேணா குறைச்சிடுங்க, அவுட்டர் வேணா லாட் கட் பண்ணிட்டு மானிட்டர் கொடுங்க எனக்கு போது. யாரும் விட்டுறாதீங்க, என்ன உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறது கத்தர் என்ன கொண்டு வந்தார். குடிங்க, கை உயர்த்து கை உயர்த்து கை உயர்த்து. மாலா டாலா ராபா சந்துனியான் டாலா ராபா அஷ்டேக. நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு என் கையை நீ தொடும் போதே சாதாரண வல்லமை இல்லை, எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு வல்லமையை தேவன் உனக்கு தரப்போற. நல்லா கவனிங்க, இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும், எல்லா மீட்டிங்லையும் நான் இப்படி செய்ய மாட்டேன், எனக்கு தெரியும் இந்த கூட்டத்துக்கு இது தேவை, நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். ஏமா கையை தொடும் போதே, ஆனால் இன்னொன்று, ஆண்டு வல்லமை வாங்கிட்டு அப்படி நவுண்டணும், ஆண்டுடைய வல்லமை இறங்கிச்சுனா கூட அப்படி இறங்கி போயிருங்க சரியா. ஆ எல்லாருக்கும் கொடுக்கும், எல்லாருக்கும் ஆ கத்துடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். வாங்க 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 வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பிடிக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் வந்துருங்கடா, ஒரு மண்டை கண்டா அடிஞ்சிடக்கூடாது, அது ஒன்று தான் பயமாக இருக்கு எனக்கு. மால்ட்டா கொஞ்சம் நான் வந்து கைகளை வைக்க 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 டக்கு டக்கு டக்குன்னு கொஞ்சம் பின்னால் வந்து அநேகர் மேலே ஒரு வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். மொத்தமாக மொத்தமாக இறங்கட்டும், மொத்தமாக இறங்கட்டும், மொத்தமாக இறங்கட்டும், மொத்தமாக இறங்கட்டும். ஷாப்பா சால வாங்க வாங்க, வாங்கிட்டு போ வாங்கிட்டு போ. இயேசுவின் நாமத்தினால கிருபையோடு போங்க. ஆண்டுடைய வல்லமை முடிஞ்ச பிறகு கூட ஜோமிட்டு போங்க. தெய்வ வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமையோட கடந்து போ. இயேசுவின் நாமத்தினா இயேசுவின் நாமத்தினா இயேசுவின் நாமத்தினா. நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. என்னைக்கு மாபார் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. ஒன்றில்லை, சின்னதில்லை, பெருசில்லை, எல்லாத்தையும் வாங்கிக்கோமா, 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 வாங்கிக்கோமா. மா கா பா டா கா மா ஷீட்டா மா கா மௌ ஷட்டா. வாங்க 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 வாங்க. அபிஷேகம் நடந்த இடத்துல கிருபை மனசார ஆசீர்வதிக்கிறேன். எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கிக்க, மொத்தமாக வாங்கிக்க. இந்தாங்கம்மா ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். இருங்கம்மா, முடிஞ்ச பிறகு ஜோம் பண்ணுறவங்க என்ட தனியாக வந்து ஜோம் பண்ணுங்க. வாங்க கை கைப்பிடி கைப்பிடி. வாங்க வாங்க. மா கா பா டாலா ஷிபாலா கா பா டாலா மா கா பௌ டாலா. வாங்க வாங்க. இந்த அபிஷேகத்தோட போ, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வா, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. இந்த வல்லமையோட போங்க. 2024 எல்லாத்தையும் வாங்கி வேணுமே, சிறிதானதுண்டு பெரிதானதுண்டு, எல்லாவற்றையும் எல்லாவற்றையும்
மாக்காப் அப்படி நில்லுங்க, அப்படி இங்க நில்லுங்க ஒரு நிமிஷம். வாங்க வாங்க வாங்க, எல்லாத்தையும் வாங்குவோப்பா. ஜீசஸ் 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 நேம் ஜீசஸ் நேம் ஜீசஸ் நேம் ஜீசஸ் நேம் ஜீசஸ் நேம் ஜீசஸ் நேம் ஜீசஸ் நேம். ஆ முடிஞ்ச பிறகு நான் ஜோம் பண்ண வேணா, யாரும் பேராதீங்க. மால்டா லாபா மால்டா லாராபா. சரி, எல்லாருக்கும் கொடுக்குறேன் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம். எத்தனை பேர் இந்த இந்த கூட்டம்? எனக்கு டைம் இல்லைனால நான் முடிக்கிறேன் சரிங்களா, இல்லைன்னா 12 மணி வரைக்கும் நம்மளால் போக முடியும். ஆனால் இதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்போ வேறு மாதிரி நம்ம செய்வோம். ஒரு அலையில் சொல்லக்கூடாதா? இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க இந்த கூட்டத்துக்கு பின்பு என் வாழ்க்கை மாறப்போக நம்புற பிள்ளை கை போயிடுதுங்கப்பா. ஏமா இனி எவனையும் பார்க்காத, நீ ஒன்னே ஒன்று சொல்லி, ஆத்மா நிரப்பப்பட போகிறது. ஆமாம், மனுஷனெல்லாம் நீ பார்க்காத, உன்னை சுற்றி பேசணவன பார்க்காத, அவரை நோக்கி பார். நல்லா இருக்க போறீங்க. ஒரு சிரிச்ச முகமா ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. சிரிச்ச முகமா, எத்தனை பேர் நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி நல்லவரையான்னு சொல்லுவோமா? நல்லா சிரிச்ச முகமா, ஆமென். அதுக்கு பிறகு வாரேன், எல்லாரும் நல்லா நன்றி செலுத்தி வாரம்மா வாரம்மா சொல்லுவோமா. நல்லவர் நீதான் ஐயா, நல்லல்லால நல்லவர் நீதான் ஐயா, என்னை செய்யா என்னை செய்யா. நல்ல தலையாட்டி பாடுமா, பிசாச வெக்கப்படுத்தி. நல்ல நீதானையா, ஆமனாமே நல்லவ நீதானையா, ஆமனாமே நல்ல என்னை செய்யா. நல்ல ரொம்ப ரொம்ப நல்லவர் சொல்லுமா, ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா. யாரு ரொம்ப ரொம்ப நல்ல? ஆமனாமே ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, என்னை செய்யா. நீங்க மட்டும் சொல்லுவீங்களா? ரொம்ப ரொம்ப சத்தமா சத்தமா என்னை செய்யா. ஒரு டான்ஸ் ஆடி பாடலாமா? 1 2 3 4 ரொம்ப ரொம்ப வரையா, ரொம்ப ரொம்ப வரையா, ஆமே நாமே ரொம்ப ரொம்ப நல்ல வரை என்னை செய்யா. எல்லா கையா சச்சி, ரொம்ப ரொம்ப நல்ல வரை, ஆமே நாமே ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, ஆமென் ஆமென் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, ஆமென் ஆமென் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, என்னை செய்யா. ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, பிசாசு வைக்கப்படுத்தி சொல்லுவோமா. ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, ஆமென் ஆமென் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, என்னை செய்யா. சத்தமா ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, உண்மையவா ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, ஆமென் ஆமென் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, என்னை செய்யா. ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, லல்லலா ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, ஏமான் ஏமான் ரொம்ப ரொம்ப நல்லவர் ஐயா, ஆமென் ஆமென் என்னை செய்யா. ரொம்ப ரொம்ப சத்தமா ஆமென் ஆமென். ஒரே ஒரு வாழ்க்கை, அவருக்காக மட்டும் வாழ போறேன்னு சொல்ற மட்டும் என் கூட சேர்ந்து கை உயர்த்துங்க. இனி ஒரு வாழ்க்கை, எனக்கு தெரியும் அநேக வாலிப பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் எழுப்பியிருப்பார் எனக்கு தெரியும். அடுத்த மீட்டிங்ல வேற மாதிரி இருப்பீங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இயேசப்பா கிட்ட கை உயர்த்தி சொல்லுங்களா. அப்பா என் வாழ்க்கை இன்று முதல் உமக்கு சாட்சியாக உமக்கு மகிமையாக இருக்க போகிறதற்காக நன்றி.
இந்த கூட்டத்துக்கு பின்பு இனி உம்மையும் என்னையும் எதுவும் பிரிக்க முடியாது. நான் உமக்கு மட்டுமே சொந்தம். நான் இனி உமக்கு மட்டுமே சொந்தம். உங்க நாமத்திற்கு மகிமையாய் என்னை எழுப்புவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கைகளை ஆசைச்சு ரொம்ப ரொம்ப நல்ல வரையா. ஆமென் ஆமென். ரொம்ப ரொம்ப நல்ல வரையா. ரொம்ப ரொம்ப நல்ல வரையா என்னை செய்யா. ரொம்ப ரொம்ப நல்லவா. ரொம்ப ரொம்ப ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ரொம்ப நல்லவரையா என்னை செய்யா. ரொம்ப ரொம்ப நல்ல ஆமென் சொல்றவங்க சத்தமா பிசாச வெக்கப்படுத்தி இன்னும் சத்தமா இன்னும் சத்தமா. ரொம்ப 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 நல்லவா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. வெளியே கேட்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப சண்டைக்கு வந்துருவானுங்க. என்ன செய்யா சத்தமா மேதா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. உண்மையாவா? ரொம்ப ரொம்ப நல்லவ. அப்படியா? ஆமையனா? ரொம்ப எவன் சண்டைக்கு வந்தானா வராம போனா என்ன? 1 2 3 4. ரொம்ப ரொம்ப நல்லவரையா என்னை செய்யா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா என்னை செய்யா. ரொம்ப ரொம்ப நல்லவரையா. நல்ல கை தட்டி அப்பாவுக்கு. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு. ஆமென்.